கிடைத்தால் இன்பமாகும் என் மனமே வாழ்வில் இன்பமாகும் என் மனமே அருளே கடலாம் பொறுமை கூடமாம் இறைவனை தூணில் பிணைத்தாரே அருளே கடலாம் பொறுமை கூடமாம் இறைவனை தூணில் பிணைத்தாரே கசையால் அடித்தார் காரியும் முந்தார் கருணாநிதியின் அருள் வடிவே கசையால் அடித்தார் காரியும் முந்தார் கருணாநிதியின் அருள் வடிவே ஆணிகளாலே முள்முடி செய்து ஆண்டவ தலையில் சூட்டினாரே ஆணிகளாலே முள்முடி செய்து ஆண்டவ தலையில் சூட்டினாரே பரிகாசமாய் ராஜாவென்று பல முறை கூறி சிரித்தனரே பரிகாசமாய் ராஜாவென்று பல முறை கூறி சிரித்தனரே பரமன் சிலுவை தோள் மேலேந்தி பல முறை தரையில் வீழ்ந்தாரே பரமன் சிலுவை தோள் மேலேந்தி பல முறை தரையில் வீழ்ந்தாரே ஐயோ பாவம் ஆரா துயரம் கண்டோர் யாவரும் கதறினரே ஐயோ பாவம் ஆரா துயரம் கண்டோர் யாவரும் கதறினரே இரக்கமே இல்லா அரக்கர்கள் பரனை மரச்சிலுவையில் அறைந்தாரே இரக்கமே இல்லா அரக்கர்கள் பரனை மரச்சிலுவையில் அறைந்தாரே ஐயோ பாவம் ஆரா துயரம் கண்டோர் யாவரும் கதறினரே ஐயோ பாவம் ஆரா துயரம் கண்டோர் யாவரும் கதறினரே பொன்னிற முகத்தில் புண்ணிய கண்கள் செந்நிற கரையால் மயங்கியதே பொன்னிற முகத்தில் புண்ணிய கண்கள் செந்நிற கரையால் மயங்கியதே வாடிய மலராயாவி வீட்டார் தாரணி முழுவதும் இருண்டதுவே வாடிய மலராயாவியை வீட்டார் தாரணி முழுவதும் இருண்டதுவே காணா கோலம் கண்டார் தாயார் தீடை புழுவாய் துடித்தாரே காணா கோலம் கண்டா தாயார் தீடை புழுவாய் துடித்தாரே வாடிய மலராயாவி வீட்டார் தாரணி முழுவதும் இருண்டதுவே வாடிய மலராயாவி வீட்டார் தாரணி முழுவதும் இருண்டதுவே அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார் வந்த பாடுகளையும் அனுபவித்தார் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:42 வசனத்தை நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாடுகளை அனுபவிப்பதற்கு முன்பாக அவர் ஒலிவமலைக்கு போனார் அங்கே சென்று அவர் ஜெபிக்கிறார் பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கிடவது ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி என்று ஜெபிக்கிறார் நாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக வாழ்கிறோமா சற்று சிந்தித்து பார்ப்போம் இவ்வளவு நாட்கள் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறோம் இவ்வளவு நாட்களில் தேவனுடைய சித்தத்தை தவிர நாம் வேறு எதையாகிலும் செய்திருக்கிறோமா இல்லை என்றால் தேவனுடைய சித்தத்தை தான் நாம் செய்திருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம் இவ்வளவு நாட்கள் அப்படித்தான் வாழ்ந்தோமா வாழ்கின்றோமா வாழப் போகிறோமா என்று சற்று சிந்தித்து பார்ப்போம் தேவன் நமக்கென்று பெரிய ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஆசீர்வாதங்களை நமக்காக வைத்திருக்கிறார்
ஆனால் இந்த தேவனுடைய சித்தம் நம்மை குறித்து நம்முடைய வாழ்க்கையை குறித்து தேவனுடைய சித்தம் இதுதான் என்று நாம் அறிந்து கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் வேதத்தில் பார்த்தோம் என்றால் எபிரேயர் எழுதின நிருபம் 10 அதிகாரம் 36 வசனத்தில் நாம் பார்க்கும்போது நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, பொறுமை எப்பொழுது ஒரு மனிதனுக்கு வருகிறது? மன்னிக்கக்கூடிய குணம் ஒரு மனிதனிடம் இருக்கும்போது நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு பொறுமை நிச்சயமாக அவனிடம் இருக்கும். மன்னிக்கக்கூடிய குணம் ஒரு மனிதனிடம் இருக்கும்போது நிச்சயமாக அவனிடம் அன்பு இருக்கும். மன்னிக்கக்கூடிய குணம் ஒரு மனிதனிடம் இருக்கும்போது நிச்சயமாக அவனிடம் இரக்கம் இருக்கும். ஆக மொத்தத்தில் சொல்ல போனால் ஆவி கனிகள், ஆவியின் கனிகள் அந்த 9 இருக்கிறது, அது மொத்தமுமே ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டும் என்றால் அவனிடம் மன்னிக்கக்கூடிய ஒரு குணம் இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் அச்சாணி இந்த மன்னிப்பு தான். பிரியமானவர்களே, அன்றாட வாழ்க்கையிலே நாம் நிறைய போராட்டங்களை நாம் சந்தித்து வருகிறோம். அப்படி நாம் சந்திக்கும் போது நாம் செய்யாத தவறுகளை யாராவது நம்மேல் குற்றம் சாட்டி கூறினால் நாம் அவர்களை நேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் வருகிறது. நான் எங்கே இந்த தவறு செய்தேன், நான் எப்படி அவர்களை மன்னிப்பேன் என்று மன்னிக்கக்கூடியாத ஒரு சூழ்நிலைக்குள் நாம் தள்ளப்படுகிறோம். அந்த மனிதர்களை ஏன் நம்மால் நேசிக்க முடியவில்லை என்று நாம் பார்த்தோமானால் மன்னிக்கக்கூடிய குணம் நம்மிடம் இல்லை. எனவே தான் நாம் அவர்களை நேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எல்லா நிலைகளிலும் நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று கூறுகிறவர்கள் ஒரு சூழ்நிலைகள் வரும்போது தன்னுடைய சொந்த சகோதரனை கூட மன்னிக்க முடியாத சூழ்நிலைக்குள் அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். வேதத்தில் மத்தேயு 18 அதிகாரம் 21 வசனத்தில் நாம் பார்க்கும்போது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் அவனுக்கு எத்தனை தரம் மட்டும் மன்னிக்க வேண்டும் என்று கேட்கிறான். அதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகிறார், உன் சகோதரன் உனக்கு தீங்கு செய்தால் நீ அவனுக்கு 7 தரம் மட்டுமல்ல 70 தரம் மட்டும் நீ அவனுக்கு மன்னிக்க வேண்டும் என்று கூறினார். நாம் அன்றாடம் எவ்வளவு பாவம் செய்கிறோம், நம்முடைய சிந்தனையில் நிறைய பாவங்களை செய்கிறோம். நம்முடைய கண்கள் காணக்கூடாதவைகளை கூட காண்கிறது, கேட்கக்கூடாதவைகளை நம்முடைய செவிகள் கேட்கிறது, போகக்கூடாத இடங்களுக்கு நம்முடைய கால்கள் செல்லுகிறது. சில வேளைகளில் மற்றவர்களை பற்றி கூறக்கூடாதவைகளை எல்லாம் நாம் குறையாக பேசி மற்றவர்களிடத்தில் போய் அவர்களை பற்றி கூறுகிறோம். இதெல்லாம் தவறுதான். அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்கு தந்த ஒரு ப்ரீஷியஸான கிஃப்ட், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சிலுவையில் தந்த ஒரு விலை உயர்ந்த பரிசு என்னவென்றால் அது இந்த மன்னிப்பு தான். எபேசியர் 4 அதிகாரம் 32 வசனத்தில் நாம் பார்க்கும்போது ஒருவர் வாசிக்கலாம், எபேசியர் 4 அதிகாரம் 32 வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. நாம் நினைக்கலாம், நான் பாவமே செய்யவில்லை, நான் நீதியாக தானே வாழ்கின்றேன், நானாக இருக்கின்றேன், நான் நானாக வாழ்கின்றேன், பிடிக்கவில்லை எனவே நான் ஒதுங்கி இருக்கின்றேன், நமக்கு எதுக்கு வம்பு என்று நாம் பல வேளைகளில் நாம் நினைக்கலாம். இது ஒரு கண்மூடித்தனமான ஒரு காரியம். பாருங்கள், இந்த வசனத்திலே கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது. நம்முடைய பாவங்களுக்காக நாம் மன்னிப்பை ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிறோம். ஆனால் நமக்கு யாராவது விரோதமாக பாவம் செய்தால் நம்மால் மன்னிக்க முடிகிறதா? சற்று சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் பாவிகள் தான். நாம் பிறருக்கு மன்னிப்பது நிமித்தம் நாம் ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டோம். நான் ஒரு தவறும் செய்யவில்லை, அவர்கள் தான் தவறு செய்தார்கள், அவர்கள் தானே தவறு செய்தார்கள், அவர்களே வந்து மன்னிப்பு கேட்கட்டும் என்று நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சாயலிலேயே நாம் படைக்கப்பட்டவர்கள். எனவே நாம் போய் மன்னிப்பு கேட்டு நாம் அவர்களை நேசித்து வாழ வேண்டும். மத்தேயு 6 அதிகாரம் 15 வசனத்திலே நாம் பார்க்கும்போது, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவருக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். நாம் பிறருக்கு மன்னியாத வேளையிலே நமக்கு மன்னிப்பு நிச்சயமாக கிடையாது. வேதத்தில் கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரத்திலே ஒரு அழகான ஒரு உவமை கூறப்படுகிறது. மத்தேயு 18:24 வசனத்தை நாம் பார்க்கும்போது அதில் ஒரு அழகான ஒரு உவமை கூறப்படுகிறது. ஒரு எஜமானன் இருந்தான், அவனுடைய வேலைக்காரன் அவனிடத்தில் 10,000 தாலந்து கடன்பட்டவனாய் இருந்தான்.
சில காலகட்டம் வந்தபோது அவனால் அந்த பணத்தை அடைக்க முடியவில்லை. எனவே அவன் போய் தன்னுடைய எஜமானிடத்திலே போய் கெஞ்சுகிறான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரன் உடனே கூறுகிறான், அவன் மேல் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க, ஆனால் இந்த மன்னிப்பை பெற்று விட்டான் அந்த வேலைக்காரன் பெற்ற மன்னிப்பை அவன் உடன் வேலைக்காரனுக்கு அவன் கொடுக்கவே இல்லை. இந்த மன்னிப்பு பெற்ற இந்த வேலைக்காரனிடத்தில் 100 பணம் கடன் பட்டவனாய் இருந்த தன் உடை வேலைக்காரனில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து, இந்த மன்னிப்பு பெற்ற வேலைக்காரன் அவனுடைய தொண்டையை நெறித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். நடந்தது என்ன தெரியுமா? இதை எல்லாரும், உடன் வேலைக்காரர்கள் எல்லாரும் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். உடனே அந்த எஜமானன் கூறுகின்றான், பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமா என்று கூறுகிறார். உடனே என்ன நடந்தது தெரியுமா? அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். கடைசி வசனத்திலே கூறுகிறது, நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரம பிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்று வசனம் சொல்கிறது. இப்படி நாம் பல வேளைகளிலே பிறருக்கு மன்னிக்க கூடாதபடி நம்முடைய இருதயத்தை அடைத்து வைத்திருக்கிறோம். நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அவர் காயங்களை பட்டார், பலவிதமான தீமையான வார்த்தைகளை வாதிக்கப்பட்டார். ஆனாலும் அந்த தருணத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று நமக்காக பரிந்து பேசினார். அறியாத ஜனங்கள் அறியாது இருக்கிறார்களே என்று கூறுகிறார். அறியாத ஜனம், அறியாத ஜனங்கள் என்றால் யார்? தாங்கள் செய்கின்ற பாவங்களை உணராதவர்கள் தான் அறியாத ஜனங்கள். அறியாத ஜனங்களாக இருந்தார்கள். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இடத்திலே பார்க்கும்போது சிலுவையில் சுற்றி நின்ற ஜனங்கள் எல்லாரும் பெரிய ஒரு தவறை செய்து கொண்டிருந்தார்கள். இயேசுவை சிலுவையிலே அறையுங்கள் அறையுங்கள் என்று முழக்கமிட்டுக் கொண்டிருந்தார்கள். நாமும் பல வேளைகளிலே நாம் செய்கின்ற தவறை உணராது இருந்தோம் என்றால் நாம் நிச்சயமாகவே அறியாத ஜனமாக காணப்படுவோம். நாமும் பாவ மன்னிப்பை நிச்சயத்தை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சிலுவையை ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய பாவங்களை மன்னிக்க, நாம் பிறருடைய பாவத்தை மன்னிப்பதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையை ஏற்றுக்கொண்டார். வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாம் சபைக்கு கடந்து வருகிறோம், ஆராதனையில் கலந்து கொள்கிறோம், பாவ மன்னிப்பின் ஜெபத்தில் கலந்து கொள்கிறோம். உடனே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்களாக நமக்குள் எல்லாருக்குள்ளும் ஒரு விசுவாசம் வருகிறது. என்னுடைய பாவங்களை தேவன் மன்னித்து விட்டார், நான் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நான் பெற்றுவிட்டேன் என்று ஒரு பெரிய ஒரு விசுவாசம் வருகிறது, இல்லை என்றால் ஒரு நம்பிக்கை வருகிறது. நிச்சயமாகவே பிரியமானவர்களே, அது நிச்சயம் நடக்காது. நாம் பிறருடைய பாவங்களை மன்னித்தால் மட்டும்தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், பரலோக ராஜ்யத்தையும் சுதந்தரிக்க முடியும். அன்பான தேவ ஜனமே, நாம் பிறருடைய பாவங்களை மன்னிக்காத சூழ்நிலையில் நிச்சயமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படவே மாட்டாது. ஒரே ஒரு வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கையிலே நாம் வாழ்கின்ற, மிஞ்சி போனால் ஒரு 85 வருடம் நாம் வாழ்வோம், இல்லை என்றால் ஒரு 90 வருடம் வாழ்வோம். இந்த வாழ்க்கையிலே நாம் கூட இருக்கின்ற ஒவ்வொரு பேரும் நமக்கு விரோதமாக நிறைய தப்புகள் செய்வார்கள், நிறைய தீங்குகள் செய்வார்கள். அவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். மன்னித்தால் மட்டும்தான் தேவனிடத்திலிருந்து நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும், பரலோக ராஜ்யத்தையும் சுதந்திரிக்க முடியும். தேவன் தாமே உங்கள் அனைவரோடும் இந்த வார்த்தையின் மூலமாக பேசுவாராக. ஆமீன். இரண்டாம் வார்த்தைக்கான திருமொழி லூக்கா 23 அதிகாரம் 38 துவங்கி 43 முடிய. லூக்கா 23 அதிகாரம் 43 முடிய. இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எப்ரேயு எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. அண்டியம் சிலுவையில் அறியப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையோ? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாத தொண்டையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாதி வாசித்து முடிந்தாயிட்டு தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் அடியாழ்ந்த நேரத்திலும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த இரண்டாவது வார்த்தையை பேசும்படியாக இந்த தருணம் தந்த தேவாதி தேவனை வாழ்த்துகிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். அருமையான சபை போதகர்களுக்கும் டீக்கமாருக்கும் திருச்சபை குடும்பத்தினர் யாவருக்கும் நர்சரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்து கொள்கிறேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜபிப்போம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, உம்முடைய சிலுவையின் வார்த்தையை தியானிக்க கிருபை தந்திருக்கிறீரப்பா, நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த இரண்டாவது வார்த்தை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் உம்முடைய மெல்லிய சத்தமானது ஆண்டவரே இந்த ஆலயத்தின் நடுவில் கடந்து வரும்படி காய்ச்சபிக்கிறோம். அப்பா, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன். ஆசீர்வதியும். இந்த நேரத்தில் கடந்து வந்தது நல்லது என்று சொல்லத்தக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி காய்ச்சபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமீன். குற்றவாளிகளாகிய வேறே இரண்டு பேரும் அவரோடு கூட கொலை செய்யப்படுவதற்காக கொண்டு போகப்பட்டார்களாம். நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவோடு கொலை செய்வதற்காக வேறு இரண்டு குற்றவாளிகளையும் கொண்டு சென்றார்களாம். கபாலஸ்தலம் என்றும் சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் அவருடைய வஸ்திரங்களை என்ன செய்தார்களாம், சீட்டு போட்டு பங்கிட்டு கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவோடு இரண்டு குற்றவாளிகளையும் அங்கே சிலுவையில் அறையப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது ஜனங்கள் எல்லோரும் என்ன செய்தார்களாம், பார்த்து கொண்டிருந்தார்களாம். அவர்களோடு கூட அதிபதிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை இரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே இரட்சித்து கொள்ளட்டும் என்று சொல்லி பரியாசம் பண்ணினார்களாம். ஆம் தேவ பிள்ளைகளே, அவரோடு கூட ஒன்றிணைந்து அவரோடு தாளத்திலே உணவு உண்டவர்களும் அந்த இடத்துல என்ன செய்தார்களாம், பரியாசம் பண்ணினார்கள் என்று வேதம் சொல்கிறது. அந்த பரியாசம் பண்ணி கொண்டிருந்த ஜனங்கள் என்ன செய்தார் பாருங்கள், போர் சேவர்களும் அவர்களிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை குடிக்க கொடுத்தார்களாம். யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சி என்றும் அவரை பரியாசம் பண்ணினார்களாம். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்க லத்தின் எபிரேய எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைத்தார்களாம். அவருக்கு மேலாக வைத்து அவர்கள் என்ன செய்தார், அவரை துன்புறுத்தினார்களாம். அருமையான தேவ பிள்ளைகளே, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்ட இருந்த குற்றவாளிகள் ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தானாம். நாம் பார்த்தோம் அங்கே இரண்டு குற்றவாளி சிலுவையிலே அறையப்பட்டார்கள். அதில் ஒருவன் என்ன செய்கிறாரான், அவரை இகழ்ந்து பரியாசம் பண்ணுகிறான். நீ உன்னையும் ரட்சித்து எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று என்ன செய்தானாம், பரியாசம் பண்ணினானாம். மற்றவன் அவனை நோக்கி, இந்த ஆக்கினைக்கு உட்பவத்தவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுறதில்லையா என்று சொன்னானாம். இன்னொரு மற்ற குற்றவாளி அவனை பார்த்து சொல்கிறான், நீ என்ன செய், தேவனுக்கு பயப்படலையா? அவர் என்ன செய்தாராம், தண்டி நாமோ நியாயப்படி என்ன செய்திருக்கிறோம், குற்றம் செய்திருக்கிறோம், நாமும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். நாம் என்ன செய்யணும், நம்முடைய தவற்றின் நிமித்தம் அதன் பலனை அடைகிறோம். இவரோ தகாது ஒன்றையும் நடப்பிக்க வில்லை என்று அவனை கடிந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, சங்கீதம் புஸ்தகம் 32 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசியுங்கள்.
இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், அந்த குற்றவாளி என்ன செய்கிறான், அவன் என்ன செய்கிறான், இயேசுவை நோக்கி என்ன செய்கிறான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். அந்த இடத்துல அந்த குற்றவாளி என்ன செய்கிறான், தன்னை தாழ்த்துகிறவனாய் காணப்படுகிறான். வாசித்த வேதத்தின்படி எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருந்தாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருந்ததோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. அருமையான தேவ ஜனங்களே, இந்த நேரத்திலே நாம் அந்த குற்றவாளி இயேசுவை நோக்கி சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இங்கே வாசிக்கப்பட்ட வேத வசனத்தின்படி ஒரு மனிதனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதன வேண்டும், ஒவ்வொரு மனிதனுடைய பாவம் மூடப்பட வேண்டும், அப்பொழுது அவன் பாக்கியவனாய் காணப்படுகிறான். ஒவ்வொரு மனிதனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்க வேண்டும். அவருடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அந்த மனுஷன் பாக்கியவன். அல்லேலூயா. இந்த நேரத்தில் இந்த மனுஷனுடைய என்ன செய்தான், அன்னை தாழ்த்தி நம்முடைய அருள்நாதர் இயேசுக்குடன் கேட்டான். அவனிடத்தில் அவன் மீறுதல் அங்கே என்ன செய்யப்பட்டதாம், மூடப்பட்டதாம். அவனுடைய பாவம் அங்கே என்ன செய்ததாம், அவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டது, அவனுடைய பாவம் மூடப்பட்டது. அவனுடைய அக்கிரமத்தை என்ன செய்தார், கர்த்தர் எண்ணாதிருந்தார். அவனுடைய ஆவியிலே கபடம் இல்லாதிருந்தது. அதனால் அவன் மற்ற குற்றவாளியை பார்த்து சொன்னான், நாம் ஆக்கினைக்கு உள்ளானவர்கள், அவரோ ஒன்றும் அறியாதவர் என்று சொன்னான். அவன் தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்தில் அவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து அவனை சொல்லுகிறார், என்னோடு கூட இன்றைக்கு நீ பரதேசில் இருப்பாய் என்று அவர் சொல்லுகிறார். அம் தேவச்சனமே, நம்முடைய ஒவ்வொருடைய ஆவியிலும் கபடம் இல்லாதவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய ஆவியிலே கபடம் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பாருங்க, திமிர்வாத காரணை பார்த்து நம்முடைய அருள்நாதர் சொல்லுகிறார், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். அவருக்கு பூமியிலே என்ன, மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு என்பதை அந்த இடத்திலே அவர் நிரூபிக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, நேரத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52:13-14 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஏசாயா சொல்லுகிறார், இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா மேன்மையும் உன்னதமாயிருப்பார், மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனு புத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்பு அடைந்தார்கள். லேலுயா. இந்த இடத்துல என்ன சொல்கிறார் பாருங்கள், நம்முடைய இயேசு கிறிஸ்து என் தாசன் என்று சொல்கிறார். ஞானமாய் அவர் நடப்பாராம், அவர் உயர்த்தப்படுவாராம், மேன்மையிலும் மகா உன்னதமானவராய் அவர் காணப்படுகிறார். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் பாருங்க, அவருடைய ரூபம் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது மூப்பர்கள், வேதபாதகர்கள், ஆசாரியர்கள், ராஜாக்கள் என்ன செய்தார்களாம், அந்த சிலுவையின் காட்சியை காணும் பொழுது அவர்கள் என்ன அடைந்தார்கள், பிரமிப்பு அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மீண்டும் வாசிப்போமானால், அப்படி அவர் அநேக ஜாதிகள் மேல் தெளிப்பாராம். அந்த கல்வாரி இரத்தத்தை நாளில் அவர் அநேக ஜனங்கள் மேல் தெளிப்பவராய் காணப்படுகிறார். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்களாம்.
ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் சிலுவையில் அடிக்கப்பட்ட பொழுது அவர்கள் என்ன செய்தாராம், அந்த ஏரோது ராஜா பாருங்க, அந்த பிலாத்து கூட என்ன செய்கிறாராம், அவனில் குற்றம் இல்லை என்று சொன்னாராம். இந்த நாட்களில் நாம் என்ன செய்கிறோம், சிலுவையை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தேவன் நமக்காக நம்முடைய பாடுகள் நிமித்தம், நம்முடைய பாவங்கள் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அழிக்கப்பட்டாரே என்ற எண்ண உணர்வு உள்ளவர்களாய் நாம் வாழ்வோமானால் நாமும் பாக்கியவான்களாய் இந்த பூமியிலே காணப்படுகிறோம். நம்மளை குறித்து பேசுவாங்க, ஆனால் போகிறது யார் தெரியுமா, அவங்க கிறிஸ்தவங்க, நமக்கு ஒரு பேர். அப்போ நாம கிறிஸ்தவங்களா காணப்படுகிறோம், கிறிஸ்து உடையவர்களாய் காணப்படுகிறோம். அவருடைய தன்மை நம்மிடத்தில் இருக்கிறதா, நான் கிறிஸ்தவனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாய் காணப்பட வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 யோவான் 2 அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அருமையாய் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய தேவன், நாம் கிறிஸ்துவுக்குள் நாம் பாவம் செய்கிறவர்களாய் காணப்படுவோமானால் பிதாவினிடத்தில் நமக்கு பரிந்து பேசுகிறவராய் காணப்படுகிறார். அந்த குற்றவாளிக்காக நம்முடைய தேவனானவர் அவர் பிதாவினிடத்தில் பரிந்து பேசினதின் நிமித்தம் இன்று என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே சொல்கிறேன் என்றார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன், பரிந்து பேசுகிற தேவனாய் காணப்படுகிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாயிருக்கிறார். நீ கிறிஸ்தவனாயிரு, இந்துவாயிரு, முஸ்லீமாயிரு, கேக்கனாயிரு, யூதனாயிரு, யாராவே நான் இருந்தாலும் நம்முடைய தேவன் சகல ஜனங்களையும் பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற கிருபாதார பலியாய் காணப்படுகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, அவர் நமக்காக இல்லை, இந்த ஜனத்தில், இந்த உலகத்தில், இந்த பூமியில் வாழ்கிற எல்லா ஜனங்களுக்காக என்ன செய்தாராம், ஜீவ பலியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தவராய் காணப்படுகிறார். அதுதான் சொல்கிறார் ஏசாய 53:11-12 வாசிக்கும் பொழுது, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார், என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றிய அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார், அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாகக்கூடிய தேவனாய் காணப்படுகிறார். அவர் எப்படிப்பட்டவர், அவர் மகிமையின் தேவனாய் காணப்படுகிறார். அவர் ஒவ்வொரு மனிதன் மேலும் ஆத்ம தாகம் கொண்ட தேவனாய் காணப்படுகிறார். அவருடைய அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராய் எண்ணப்பட்டு அநேகருடைய பாவங்களை தாமே சுமந்தார் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய ஒவ்வொருடைய பாவங்களையும் அவர் சுமந்து தீர்க்கிற தேவனாய் அங்கே காணப்படுகிறார். அமைந்து அருமையான ஒரு பிள்ளைகளே, இங்கே பார்க்கும் பொழுது ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 15 ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்களாம். ஒரு 2 குமாரர்கள், இளைய குமாரன் என்ன செய்தானாம், தன் தகப்பனிடம் கேட்டானான், உங்களுடைய ஆஸ்தி என்ன செய்யணும், எனக்கு பங்கு கொடுத்துருங்க என்ன சொல்லி என்ன செய்தானாம், அந்த தகப்பனிடத்தில் தன்னுடைய ஆஸ்தியை பிரித்து தரும்படி கேட்டானாம். அவரும் என்ன செய்தார், தன் மகனுக்கு அந்த ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தாராம். சில நாள்களுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு அவன் என்ன செய்தானாம், தூர தேசத்திற்கு அவன் கடந்து சென்றானாம். அந்த
ஆஸ்தி என்ன செய்தான், அவ்வளவும் அந்த ஆஸ்தியை அழித்து அழித்தான். அந்த இடத்துல என்ன செய்தான், கொடிய பஞ்சம் ஏற்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அவன் நினைத்தானாம், அந்த பன்றி தின்னுகின்ற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தானாம். ஒருவனும் அந்த மகனுக்கு அந்த இளைய குமாரனுக்கு அந்த தவிட்டை கூட ஒருவரும் கொடுக்கவில்லை என்று வேதம் சொல்லப்படுகிறது. அவன் புத்தி தெளிந்த பின்பு என்ன செய்தான், தன் தகப்பனின் கூலிக்காரரிலே எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான ஆகாரம் இருக்கிறதே, நானோ பசியினால் சாகிறனே என்று என்ன செய்தானா, மனம் வருந்தினானா. புத்தி தெளிந்த பிறகுதான் அவன் நினைக்கிறான், நம்முடைய தகப்பனார் இல்லத்துக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று எண்ணம் கொண்டவனாய் கடந்து சென்றானாம். வேதம் சொல்லுகிறது 15:18 நாம் பார்க்கும் பொழுது, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி புறப்பட்டானா. என்ன செய்தானா, மனம் வருந்தினவனாய் சொல்லுகிறானா, என்ன செய்தான், பரத்துக்கு நேராக பாவம் செய்தேன், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சொல்லி தகப்பனிடத்திலே போகிறானா. அந்த தகப்பன் என்ன செய்தான் தெரியுமா, அருமையான தேவச்சனமே, அவன் என்ன செய்தான், எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே என்ன செய்தான், அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் தன் மகன் என்ன செய்தான், ஓடி சென்று என்ன மனதுருகிறவனாய் காணப்படுகிறான். நம் பரலோக தேவன் நமக்கு மனதுருகிற கர்த்தராய் காணப்படுகிறார். அவர் அநேகருடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தவர். அவர் நமக்காக மனதுருகிற கர்த்தராய் காணப்படுகிறாராம். அவன் த குமாரன் என்ன செய்தான், தகப்பன் என்ன நோக்கி மறுபடியும் சொல்கிறான், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னானாம். உடனே அந்த தகப்பனார் என்ன செய்தாராம், தன் ஊழியக்காரரை அழைத்து சொல்கிறான், அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாருங்கள், இவனுக்கு கைக்கு மோதிரத்தையும் அவனுடைய கால்களுக்கு பாதரட்சியும் கொடுங்கள், கண்டு காலிகளை அடித்து நல்ல உணவுகளை சமைத்து கொடுங்கள், என் குமாரனாகிய இவன் மறித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆம் அருமை பிள்ளைகளே, அவர் நல்ல வஸ்திரத்தை கொடுத்தார், கைகளுக்கு மோதிரத்தை கொடுத்தார், கால்களுக்கு பாதரட்சையை கொடுத்தார், நல்ல உணவுகளை சமைத்து தன் மகனை அணைத்து கொண்டார். அவன் மறித்தானாம், திரும்பவும் உயிர்த்தானாம், காணாமல் போனானாம், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மனிதன் இப்படிப்பட்ட தன்னுடைய மகன் தன்னுடைய ஆஸ்தியை எல்லாம் அழித்து வந்த தன் மகனை இப்படி அணைக்கிற ஒரு தந்தையாய் காணப்படும் பொழுது, பரம தகப்பனாகிய நம் தேவன், நம் பாவங்களை மன்னிக்கிற கர்த்தர் நமக்கு என்னவெல்லாம் கொடுக்க வல்லவராய் காணப்படுகிறார். அதான் வேதம் சொல்கிற 7வது வசனத்தை, அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும், மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னாராம். பாருங்க, ஒரு மனுஷனு அந்த பரலோகம் சந்தோஷப்படுகிறவரையாய் காணப்படுகிறது. நாம் நம்மை சிந்தித்து பார்ப்போம், பிறரை அல்ல, பிறருடைய வாழ்வை அல்ல, நம்முடைய வாழ்க்கையை. ஒரு நொடி நான் எந்த பாதையிலே கடந்து செல்கிறேன், நான் வருடம் தோறும் இந்த சிலுவையின் தியானித்து கொண்டிருக்கிறோமே. அருமையான பிள்ளைகளே, நாம் சிந்திப்போம், ஆனால் பெரிய காரியங்களை தேவன் நமக்கு செய்கிறவராய் காணப்படுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதும்போது, ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், என்ன சொல்கிறார் பாருங்கள், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிட்டேன்னு சொல்கிறாரு. கிறிஸ்து இயேசுவினாலே
ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் இந்த உலகத்திலே மரணம் பாவம் இன்னதென்று அறிந்து கொண்டு விடுதலையாக்கிட்டே என்று அவர் சொல்லுகிறார். அது எப்படி எனில், மாமிசத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவன் செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாமிசத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும் அனுப்பி மாமிசத்திலே பாவத்தை ஆக்கினைக்களாய் தெரித்தார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் வல்லவர், நல்லவர், கிருபை நிறைந்தவர். அவர் ஆத்ம தாகம் கொள்கிறவராய் காணப்படுகிறார். அவர் சொல்லுகிறார், பாருங்க, மாமிசத்துல வலையினமாயிருந்த நியாய பிரமாணம், அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல அந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாமிசத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளிலே நாம் மரணம் பாவம் இன்னிருந்து அறிந்து கொள்கிறது கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை நாம் கற்றுக்கொள்வோமானால் பாவம் இன்னதென்றும் மரணம் இன்னதென்றும் அறிந்து கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நீதிமொழி 28:13 சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான், அதை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம், தேவ சமூகத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். அந்த குற்றவாளியாகி அந்த மனிதன் இந்த நாளிலே நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவிடம் தன் பாவத்தை அறிக்கையிட்டான். அந்த இடத்துல என்ன செய்தான்? ஒரு இரக்கத்தை பெற்றுக்கொண்டான். நானும் என் அருமையான மகனும் என் கணவர் 4 வருடங்கள் மறித்து 4 வருடங்கள் ஆகிறது. இந்த 4 வருட காலமாக அநேக பாடுகள், நிந்தைகள், நெருக்கங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் நடுவிலே கடந்து வந்த நாட்கள் உண்டு. கர்த்தருடைய வார்த்தையானது இந்த நாளிலே அருமையான மகனையும் என்னையும் ஜீவனை தந்து எங்களை வாழ வைத்திருக்கிற தேவனை மகிமைப்படுத்துகிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் தாமே இந்த திருவசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 3 சிலுவை திருமொழிக்கான திருமறை பகுதி யோவான் 19:25 25-27. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளியோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 3 சிலுவை திருமொழிக்கான திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தொழுமுறம் வரை அன்பை சொரிந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடியனற்ற திருநாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிலுவையில் தொங்கிய அருள்நாதர் 3வது திருமொழியாய் உதிர்த்தது, ஸ்திரீயே, அதோ உன் மகன், சீடனே, அதோ உன் தாய். ஸ்திரீயே, அதோ உன் மகன், சீடனே, அதோ உன் தாய். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 19:26 26வது வசனம் தான், 27வது வசனத்தின் முதல் பகுதி. போதும், அமர்ந்தவாறே ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி
ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமாக. அன்பும் இரக்கமும் நிறைந்த பரமபிதாவே, ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை பொழுதில் ஆண்டவரே, உமது ஆலய பிரகாரங்களில் வரவும் ஆண்டவரே, சிலுவை அண்டையில் வந்து நீர் சிலுவையில் உதிர்த்த ஏழு பூக்களாம் அந்த ஏழு பொன்மொழிகளை நாங்கள் தியானிக்கும் உங்களுக்கு கிருபை செய்கிறேன் ஆண்டவரே. அந்த அன்புக்காய் உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் சொல்கிறோம் அப்பா. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே, பேசுகிற அடியவனை சிலுவையின் அடிவாரத்தில் ஆண்டவரை மறைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். சுயத்தினால் எதுவும் பேசிவிடாதபடி நீர் நாவுக்கு காவல் வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமென், ஆமென். நம் அருளாதர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் உதிர்த்த ஏழு வார்த்தைகளை நாம் இப்பொழுது தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். முதலாவது வார்த்தை, தம்மை நிந்தித்த, தம்மை பரியாசம் பண்ணின, தம்மை இகழ்ந்த, தம்மை புறம் தள்ளின, தம்மை அவமானப்படுத்தின மக்களுக்காக பிதாவிடம் மன்னிப்புக்காக மன்றாடும் விதமான ஒரு ஜபமாக ஏறெடுக்கிறார். இரண்டாவது வார்த்தை, வாழ்வின் விளிம்பு நிலையிலே மனஸ்தாபம் கொண்ட கல்வனுக்கு பரதேசு வாழ்வினை பரிசாக அளிப்பதாக இருக்கிறது. ஆனால் இந்த மூன்றாவது வார்த்தையை நாம் பார்ப்போமேயானால், ஆறுதலற்ற தாய்க்கும் அன்பான மகனுக்கும் ஓர் உறவினை ஏற்படுத்தும் விதமாக இருக்கிறது. ஆறுதலற்ற தாய்க்கும் அன்பான மகனுக்கும் ஓர் உறவினை ஏற்படுத்தும் விதமாக இருக்கிறது. எத்தகைய சூழ்நிலையில் நம் அருளாதர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை உதிர்த்தார் என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போமேயானால், உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை வாரினால் அடிபட்டவராய், உடம்பு முழுவதும் காயங்களை ஏற்றுக்கொண்டவராய், சிரசிலே முள்மூடிய சுமந்தவராய், ஈட்டினால் விழாவிலே குத்தப்பட்டவராய், கரம் கால்களில் ஆணிகளால் கடவப்பட்டவராய், தனது இறுதி சொட்டு இரத்தத்தையும் இந்த மண்ணிலே சிந்தினவராய், உடல் முழுக்க குருதி வழிந்தோடிய காயத்தோடு மரண வலியின் மத்தியில்தான் இந்த வார்த்தையை அவர் கூறுகிறார். ஏசாயா 53:2 சொல்லப்பட்டபடி, அவருக்கு அழகும் இல்லை சௌந்தர்யமும் இல்லை, அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று ஏசாயா ஆக்கியோன் கூறியபடி, சிலுவையில் தொங்கி இந்த வேளையில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூன்றாவது திருமொழியாக கூறுகிறார், ஸ்திரீயே அதோ உன் மகன், சீடனே அதோ உன் தாய் என்று. இந்த இரண்டு பேரையும் பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை கூறுவதற்கு பொதுவான ஒரு காரணம் உண்டு. என்ன காரணம் என்றால், அவர்கள் இயேசுவின் பேரிலும் இயேசு அவர்கள் பேரிலும் கொண்டிருந்த அன்பை ஆகும். அவர்கள் இயேசுவின் பேரிலும் இயேசு அவர்கள் பேரிலும் கொண்டிருந்த அன்பே காரணமாகும். இத்திருமொழியில் மூன்று முக்கிய நிலையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். முதலாவதாக, உடைந்த உள்ளத்தை கண்டார். உடைந்த உள்ளத்தை கண்டார். நம் அருளாத இயேசு கிறிஸ்து உடைந்த உள்ளத்தை காண்பவர். அவர் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் பார்க்கின்ற தேவன்தான் நம் அருளாதர் இயேசு கிறிஸ்து. சிலுவை அண்டையில் சூழ்ந்து நின்ற கூட்டத்தினே தனது காணப்பட்ட தனது தாயாரை நோக்கி பார்க்கிறார். பல்வேறு விதமான இகழ்ச்சியான பேச்சுக்கள், அவமானமான பேச்சுகள், மற்றவர்களை ரட்சிப்பான் என்று சொன்னானே, இன்று தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணியற்று இருக்கிறான் என்று ஏளமானமான பேச்சுகள், இத்தகைய பேச்சுகளையும் கேட்டு சகித்து கொண்டவராய்தான் காணப்படுகிறார் இயேசுவின் தாயாகிய மரியாளும். உடைந்த உள்ளத்தோடும் கலங்கிய மனதோடும் தான் மரியாள் காணப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். இந்த மரியாளின் மனநிலையை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போமேயானால், இயேசு பிறப்பதற்கு முன்பாக மரியாளிடம் தோன்றிய தூதன், கிருபை பெற்றவளை வாழ்க, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீயே என்று வாழ்த்துகிறான். அது மட்டுமல்லாது இயேசுவை குறித்து கூறும்போது, பயப்படாதே, அவர் பெரியவராயிருப்பார், அவர் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்று இயேசுவை குறித்து உரைக்கப்பட்ட மேன்மையும் மகிமையும் நிறைந்த வார்த்தைகள் ஏராளமானவைகள். அந்த வார்த்தைகள் எல்லாம் என்னவாயிற்று, இப்படி அநியாயமாய் சிலுவையில் மரிக்கப் போகிறாரே என்று கலங்கி காணப்படுகிறாள் மரியாள். இயேசு பிறந்தபோது வயல்வெளியிலே மந்தையை காத்து கொண்டிருந்தவர்களிடம், கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று செய்தி சொல்லப்பட்டது. பரமசேனையின் திரள் விண்ணிலே தோன்றி தேவனை புகழ்ந்து பாடியது. மேய்ப்பர்கள் இயேசுவை பணிந்து கொண்டு நடந்த சங்கதிகளை எல்லாம் பெத்லகேம் முழுவதும் பிரசித்தம் பண்ணினார்கள். ஆம், இயேசுவை குறித்து மேன்மையாக பிரசித்தம் பண்ணப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் இப்பொழுது என்னவாயிற்று என்று ஒரு குழம்பிய மனநிலையில்தான் சிலுவை அண்டையிலே காத்திருக்கிறாள் மரியாள். பிள்ளை பிறந்த 8-ஆம் நாளிலே எருசலேம் தேவாலயத்தில் சீமோன்
பிள்ளையை கையில் ஏந்தியவாறு உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று தேவனை ஸ்தோத்தரித்தான். அவ்வாறு தேவன் நோக்கி ஸ்தோத்தரிக்கப்பட்ட ஸ்தோத்திரமும் இப்பொழுது சிலுவையிலே இவர் மரிக்க தன்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறாரே என்று மரியாளின் ஒரு குழம்பிய மனதிற்கு காரணமாக அமைந்தது. அது மட்டுமல்லாது, இயேசு பிறந்த சில மாதங்களிலே கிழக்கிலிருந்து வந்த வானசாஸ்திரிகள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் இங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று ஒரு ராஜாவுக்குரிய மரியாதையை அளித்தார்கள். அந்த மரியாதை எல்லாம் சிலுவையிலே இவர் தொங்கிக் கொண்டிருக்கிறாரே என்று அவரது உள்ளத்தை சுக்குநூறாக உடைப்பதற்கு காரணமாய் அமைந்தது. தூதனால் முன்னறிவிக்கப்பட்ட இயேசு இப்பொழுது சிலுவையில் தொங்கும் காட்சியை கண்ட அந்த தாயாரால் சகிக்க முடியவில்லை. எத்தனையோ உள்ளங்களுக்கு ஆறுதலான ஒரு உபதேசத்தை அளித்தவர் இன்று சிலுவையில் ஆதரவில்லாமல் தொங்கிக் கொண்டிருக்கிறார். வியாதிகள் எத்தனையோ பேருக்கு வியாதிகளை சுஸ்தமாக்கினார், எத்தனையோ மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், பல அற்புத அடையாளங்களை மக்கள் முன்னே நிகழ்த்தி காட்டினார். ஆனால் இன்று சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார், இப்பொழுது உயிரைவிட போகிறாரே என்று மரியாள் எண்ணி ஒரு கலங்கிய மனதோடனும் உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு தான் இந்த சிலுவை அண்டையிலே அவள் காணப்படுகிறாள். அது மட்டுமல்லாது, முதலாவது திருமொழி தம்மை நிந்தித்த மக்களுக்காக உதிர்க்கிறார், இரண்டாவது திருமொழி தமக்கு அருகே சிலுவையில் அறையப்பட்ட கல்வனுக்காக உரைக்கிறார். இப்பொழுது மரியாளின் மனதில் ஒரு ஐயம் உருவாகிறது. அந்த கல்வனுக்கு கிடைத்த பாக்கியம் கூட எனக்கு கிடைக்கவில்லையே என்ற ஒரு ஐயம் அவள் உள்ளத்தில் எழும்போது அவள் உள்ளம் சுக்குநூறாக உடைக்கப்படுகிறது. ஆம், நம் அருளாத இயேசு கிறிஸ்து உடைந்த உள்ளத்தை காண்கின்ற தேவன். இத்தகைய சூழ்நிலையில்தான் உடைந்த உள்ளத்தோடு காணப்பட்ட மரியாளை ஆண்டவர் கண் பார்க்கிறார். அழைக்கிறாள் மரியாளை பார்த்து, ஸ்திரீயே என்று. நம் வரலாதர் இயேசு கிறிஸ்து உடைந்த உள்ளத்தை காண்பவர், அது மட்டுமல்ல உயர்ந்த உள்ளத்தை தேடுபவர். உடைந்த உள்ளம் கொண்ட மரியாளை ஆறுதல் படுத்த ஆண்டவர் ஓர் உயர்ந்த உள்ளத்தை தேடினார். தனது தாயாரின் ஆதரவற்ற நிலையினை கண்ணோர்ந்த இயேசுநாதர் அவரை தனது சொந்த தாயாக போற்றி பாதுகாக்க ஓர் உயர்ந்த உள்ளத்தை தேடினார். அப்பொழுதுதான் தன் உயிரையும் துச்சமென்று மறித்து சிலுவையின் அண்டையிலே வருகிறான் ஓர் சீஷன், அவன்தான் யோவான். யோவான் ஓர் உயர்ந்த உள்ளம் கொண்டவனாய் அந்த சிலுவையின் அண்டையிலே காணப்படுகிறான். ஏன் யோவான் ஒரு உயர்ந்த உள்ளம் கொண்டவனாய் காணப்படுகிறான் என்று நாம் சற்று பின்னோக்கி திருப்பி பார்ப்போமேயானால், இரவு முழுதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீனும் அகப்படவில்லை என்று சீமோன் கரையிலே வலையை அலசி கொண்டிருந்த போது இயேசு சீமோனிடம் கூறுகிறார், ஆழத்திலே சென்று வலையை போடுங்கள் என்று. ஆழத்திலே சென்று வலையை போட்ட போது இரண்டு படகுகள் நிறைய தக்க அமிழத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள். இந்த காட்சியை நேரில் கண்டவன்தான் யோவான். இயேசு அழைத்த போது எல்லாவற்றையும் விட்டு படவினை கரையிலே ஏற்றி அவருக்கு பின் சென்றவர்களில் ஒருவன்தான் இந்த யோவான். இயேசுவுக்கு அன்பா இருந்தவனும் போஜனம் பண்ணுகையில் அவருடைய மார்பில் சாய்ந்தவனும், ஆண்டவரே உம்மை காட்டி கொடுப்பவன் யார் என்று மார்பில் சாய்ந்தவாறு ஒரு உரிமையாய் ஒரு வினாவை எழுப்பினவனுமாய் காணப்பட்டவன் தான் இந்த யோவான். இயேசுவோடு 3.5 ஆண்டுகள் உண்டு உறவாடிய மற்ற சீஷர்கள் யாரும் அந்த சிலுவை அண்டையிலே வரவில்லை. மறிக்க வேண்டியதாய் இருந்தாலும் மறுதளிக்க மாட்டேன் என்று பேசிய பேதுருவும் அங்கே இல்லை. அவருடைய கூட மறிக்கும்படி நாமும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன தோமாவும் அங்கே இல்லை. மனிதர்களை பிடிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள் என்ன ஆனார்கள் என்றே தெரியவில்லை. மறுரூப மலையிலே இயேசுவோடு கூட கூடாரம் போட்டு தங்குவதற்கு அழைக்கப்பட்டவர்களும் அங்கே இல்லை. பொதுவாக சிறப்பான இடத்தை பிடித்த சீஷர்கள் 3 பேருண்டு. அந்த 3 பேரில் யோவானே இயேசுவின் மீது அதீத அன்புடையவனாய் காணப்பட்டான். ஆகவேதான் சோதனையிலும் தூரம் செல்லாமல் சிலுவை அண்டையில் காணப்பட்டான். ஆகவேதான் இயேசு யோவானிடம் யோவானின் உயர்ந்த உள்ளத்தினை கண்டு தன் தாயினை பராமரிக்கும் ஒரு உன்னத பொறுப்பினை அவரிடம் கொடுப்பதற்கு கண் நோக்கினார். ஆமன்பானவர்களே, 3வதாக உன்னத உறவை ஏற்படுத்தினார். நம் வரலாதர் இயேசு கிறிஸ்து இங்கு தன் தாயாருக்கும் தன் அன்பாயிருந்த சீஷனுக்கும் இடையே ஓர் உன்னத உறவினை ஏற்படுத்துகிறவராக காணப்படுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நான் நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசன ஆகியும் அழிப்பதற்கல்ல நிறைவேற்றவே வந்தேன் என்று கூறுகிறார். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பது நியாயப்பிரமாணம். இந்த பிரமாணத்தை மீறாமல் அதை நிறைவேற்றினார். இயேசுவானவர் கொர்பான் என்னும் காணிக்கையை செலுத்தி பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் பரிகாரம் தேடும் பாரம்பரியத்தை கடந்து பேசியவரானார். ஆகவேதான் விவரிக்க இயலாத உடல் மன அந்த வலிகளின் மத்தியிலும்
ஸ்திரீயே அதோ உன் மகன் சீடனே அதோ உன் தாய் என்று சுருக்கமாக சொல்லி முடித்தார். இந்த வசனத்தில் இருவருக்கும் இயேசுவின் மீது கொண்டிருந்த அன்பின் மூலமாக ஒரு புதிய உறவை ஏற்படுத்தப்படுகிறது. அந்த நேரம் முதல் யோவானும் மரியாளை தன்னிடமாய் சேர்த்து கொண்டான். யோவான் என்ற சீஷனும் இயேசுவானவரின் கட்டளையை ஏற்றவனாய் எந்த ஒரு ஐயப்பாடுமின்றி மரியாளை தனது சொந்த தாயாக ஏற்றுக்கொண்டதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பாரம்பரியமாக ஒரு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறது என்னவென்றால், இயேசு ஏற்படுத்தின அந்த உறவின் அடிப்படையிலே 11 வருடங்கள் இத்தாயார் தன் மரண நாள் வரையிலும் யோவானுடன் எபேசுவில் தங்கியிருந்தார்கள் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறினார்கள். ஆம், அன்பானவர்களே, சிலுவை அண்டை வந்த ஒருவரும் வெறுமனை சென்றதில்லை. நாம் எத்தகைய சூழ்நிலையில் சிலுவை அண்டை வந்தாலும் நம் அருளாதர் இயேசு கிறிஸ்து நம்முடைய உடைந்த உள்ளத்தை காண்பவராயிருக்கிறார். நமது உயர்ந்த உள்ளத்தை மேன்மைப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். சிலுவையிலே அவர் இறை உறவை ஏற்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். நாமும் சிலுவை அண்டையிலே எப்பேற்பட்ட சூழ்நிலையில் வந்தாலும் கடவுள் நம்மையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். சிலுவை உடைந்த உள்ளத்தை ஆறுதல் படுத்தும், சிலுவை உயர்ந்த உள்ளத்தினை மேன்மைப்படுத்தும், சிலுவை உன்னதமான இறை உறவை ஏற்படுத்தும். கடவுள் தாமே இந்த சத்தியத்தின் வாயிலாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 4வது திருமொழிக்கான திருமறை பாடம் மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 27:45-50 முடிய. மத்தேயு 27:45-50 முடிய. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்கள் சிலர் அதை கேட்டபொழுது இவர் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காலானை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். மற்றவர்களோ, போரு, எலியா இவனை ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் என்பவைகளே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 4வது திருமொழிக்கான திருமறை பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. சிறுவில் மொழிந்த 4வது வார்த்தை பேசும்படியாக கிருபை செய்த தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஏலி ஏலி லாமா சபக்தானி. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த இந்த 4வது வார்த்தை மத்தேயு 27:46 ஒருவர் வாசிக்கலாம். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நேசித்தவர்கள் கைவிட்ட போது நெஞ்சமொருகியே நின்றே என்னை சரங்கே என்னை சரங்கே என்றும்மை தேடி வந்தே என்னை சரங்கே என்னை சரங்கே என்றும்மை தேடி வந்தே உடைந்த உள்ளமாதை தேச்சிடும் இயேசுநாதா காரிருள் சூழ்கையிலே
காத்திடும் கரத்தினார் காரிருள் சூழ்கையிலே காத்திடும் கரத்தினார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தை ஆகிய இந்த நான்காவது வார்த்தையை பேசும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இடைபட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களும் அவனுடைய நாம மகிமைக்கு நெழுமை பிரகாசிக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே மாறிப்போக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய இரத்த கோட்டைகளாய் முடிமறைத்து உம்முடைய சிலுவையின் அடிவாரத்திலே மறைத்து இந்த நாளில் நீர் பேச முடியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. இயேசு கிறிஸ்து பேசிய இந்த நான்காம் வார்த்தையிலே ஏலி என்கிற வார்த்தை எபிரேய ஒரு வார்த்தை. மார்க்கு 15:34 பார்க்கும் பொழுது எலோயி என்று எலோயி எலோயி என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். இது ஒரு அராமிக் வார்த்தை. இந்த இரண்டு வார்த்தைகளையும் கலந்துதான் இயேசு ஏலி ஏலி சபக்தானி என்று சொல்லி கூப்பிடுகிறார். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் அந்தகாரத்தின் வேலையாக காணப்படுகிறது. அந்தகாரம் பூமி எங்கும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்தகாரம் என்றால் என்ன? அந்தகாரம் பாவத்தின் தண்டனை. ஏனென்றால் இந்த உலகத்தில் ஏதேன் தோட்டத்தில் வந்த பாவம் இந்த உலகத்திலே சாபமாக மாறியது. இந்த சாபத்தை மாற்றுவதற்கு, இந்த பாவத்தையெல்லாம் மாற்றுவதற்கு அந்தகாரத்தின் வேலையை 3 மணி நேரம் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே அனுபவிக்க வேண்டிய வேலையாக மாறியது. யோவான் 1:29 பார்க்கும் பொழுது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அந்த இடத்திலே யோவான் கூறுகிறார். ஏனென்றால் உலகத்தின் பாவம் முழுவதையும் இயேசு கிறிஸ்து தம்மேல் ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த இடத்திலே அவர் அந்தகார பிதாவை கூட பார்க்க முடியாதபடி அந்தகாரத்திலே காணப்பட வேண்டியதாய் காணப்பட்டது. இதெல்லாம் நமக்காக, நாம் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக அவர் அந்த சூழ்நிலையை தாண்டி வர வேண்டியது. அந்தகாரத்திலே நாம் தவித்து கொண்டிருக்க கூடாது என்று நம்முடைய வாழ்க்கை பிரகாசிப்பதற்காக அவர் அந்தகாரத்திலே காணப்படுகிறார். எதிரிகளுக்கு கை கொடுத்தவர், கள்ளர் ஒருவனுக்கு கை கொடுத்தவர், இருவர் தம் எதிர்கால வாழ்க்கைக்கு கை கொடுத்தவர் இப்பொழுது கைவிடப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிறார். ஏசாயா 53:5 பார்க்கும் பொழுது சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் ஏற்றுக்கொள்கிறார். இப்படியாக பாவத்தை பாராத சுத்த கண்ணனாகி அந்த பிதாவின் முகத்தை மறைத்ததினால கைவிடப்படுகிற நிலைமையில காணப்படுகிறார். கைவிடப்படுதல் ஒரு உள்ளத்தை அறுக்கும் கூரிய வாளாக காணப்படுகிறது. பிதாவிடமிருந்து அநேக வேதனையோடு கல்வாரி சிலுவையில் இரத்தம் சொட்ட சொட்ட, ஒரு சொட்டு இரத்தம் கூட இல்லாமல் நமக்காக சிந்தின இயேசு கிறிஸ்து இந்த நேரத்தில் பிதாவிடமிருந்து பிரிந்த அந்த வேதனையை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இதனால் தான் 1வது 7வது வார்த்தையிலே பிதாவே என்று சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்து இந்த நேரத்தில் என் தேவனே என்று சொல்லி அவர் கூறுகிறார். பிதா இயேசுவின் உறவு இனிமையானது, பலமானது. அது வந்து அவர்கள் பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே உள்ள உறவு வந்து அதை அவர்கள் தனித்திருக்க விடவில்லை என்று வேதத்திலே கூறப்படுகிறது. யோவான் 8:29 பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை என்று கூறப்படுகிறது. இதை குறித்து நாம் 3 தலையங்கத்தின் கீழே பார்ப்போம். நம்பிக்கையின் வார்த்தை, முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நம்பிக்கையின் வார்த்தை இங்கு கூறுகிறார். பிதாவின் முகம் பாராததுனால, மறைக்கப்பட்டதுனால அந்த இடத்துல என் தேவனை ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று அவர் சொல்லும்போது அவரை சுற்றி நின்ற யூத மக்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் இயேசு கிறிஸ்து எலியாவை கூப்பிடுகிறார், எலியாவை வருவாரா பார்ப்போம் என்று சொல்லி அந்த இடத்துல பரியாச சொற்கள் அவர் கேட்க வேண்டிய வேதனையின் மத்தியில் மக்களுடைய வாயிலிருந்து வருகிற பரியாச சொற்கள் அவரை மிகவும் வேதனைப்படுத்தி இருக்கலாம். அற்புதங்களை நம்பின மக்கள், மாம்சத்தில் சிந்தித்த மக்கள் அந்த இடத்துல அவ்வாறு கூறுகிறார்கள். இந்த நேரத்தில் அவர் காடி நிறைந்த பாத்திரம் அவருடைய வாயிலை நீட்டப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் ஆனாலும் என் தேவனே அப்படி என்று சொல்லி, பிதாவே என் தேவன், அவர் என்னுடையவர், அவர் தான் எனக்கு தஞ்சம் என்று அந்த இடத்துல நம்பிக்கையோடு கூட கூறுகிறார். மார்ட்டின் லூதர் சொல்லும் பொழுது இறைவனுக்கு விரோதமாக இறைவனிடமே ஓடுகின்றார் என்று கூறுகிறார். இப்படியாக மனித பிரதிநிதியாக இரட்சகர் இக்கட்டான நேரத்தில் இறைவனோடு உரிமை கொண்டாடுகிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற வார்த்தையாக இந்த என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற வார்த்தை அமைகிறது.
உள்ளது. சங்கீதம் 22 பார்க்கும் பொழுது அந்த சங்கீதத்தில் முழுவதுமாக 1 முதல் 20 வசனங்கள் பாடுகளை குறிக்கிறது, மீதமுள்ள 11 வசனங்கள் வெற்றியை குறிக்கிறது. இந்த வேதனையான சூழ்நிலையில் வெற்றி முழக்கமாக என் தேவனை தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் சொன்ன தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறுதலாக பிதா என்னை இந்த பாடுகளில் அனுபவித்தார் என்று வெற்றி முழக்கமாக என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து கூறுகிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது அன்பு ஐக்கியத்தின் வெளிப்பாடு. பிதாவோடு கூட ஒரு அன்பான ஒரு ஐக்கியத்தின் வெளிப்பாடாக இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை கூறுகிறார். உதவிக்கு ஏன் வரவில்லை என்று ஆதங்கத்தோடு அவர் கூறவில்லை, அவர் நம்பிக்கையோடு அவர் கூறவில்லை. கொடிய வேதனையிலும் அந்த இடத்துல ஆண்டவருக்கு பிதா என்னோடு கூட தான் இருக்கிறார், பிதாவின் முகம் பார்க்க முடியாவிட்டாலும் பிதா என்னோடு கூட தான் இருக்கிறார் என்று, பிதா என்னை எல்லாவற்றையும் அறிகிறார் என்று அந்த அன்போடு அந்த ஐக்கியத்தோடு இந்த வார்த்தையை கூறுகிறார். யோவான் 8:16-29 பார்க்கும் பொழுது, யோவான் 14:9 பார்க்கும் பொழுது நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லி பிதாவினிடத்தில் தான் அவர் எல்லாவற்றையும் கேட்டு செய்கிறவராக இருக்கிறார். மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று பிதாவும் அவரோடு கூட பேசுகிறார். இப்படியாக இந்த உலகத்தின் ஊழியம் செய்கிற நாட்களில் பிதாவோடு ஒவ்வொரு காரியங்களும் கேட்டு கேட்டு செய்த தேவன் இந்த நேரத்தில் கைவிடப்பட்ட நிலைமையில் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் உலகத்தின் பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்தவராக பூமி அனைத்தும் அந்தகாரம் உண்டான சூழ்நிலையில் இவர் என் தேவன் இயேசு கிறிஸ்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்கிறார். ரோமர் 8:39 பவுலடிகளார் சொல்லுகிறார், தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று கூறுகிறார். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து அந்த நேரத்தில் சோர்ந்து போகிற ஒவ்வொரு மக்களுக்கும் சோர்ந்து போகிற வேளையில் தேவனனை கைவிட்டு விட்டாரோ, ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை வந்தது, நான் இதற்காக எவ்வளவோ ஜெபம் பண்ணினேன், எவ்வளவோ உபவாசம் இருந்தேன், ஆனால் எனக்கு இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலை மாறுதலாக அமைந்தது, இனி ஜெபிக்கவே மாட்டேன், இனி வேதம் வாசிக்கவே மாட்டேன் என்று சொல்லுகிற மக்களுக்காக சோர்ந்து போகிற வேளையில் தேவனோடு அன்பாக ஐக்கியமாக நித்திய வாழ்வு தான் நிலையானது என்பதை நிரூபிக்கும்படியாக இந்த நேரத்தில் என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்ட நிலைமையின் மூலமாக நமக்கு கிடைத்த பலன் என்ன, ரட்சிப்பு. அடுத்தபடியாக நம்முடைய தேகம் ஆன்மாவை விட்டு பிரிந்து மறுமைக்கு செல்லும் பொழுது அந்த நேரத்தில் மரண போராட்டங்களில் இருக்கும் பொழுது கைவிட்டப்பட்டேனே, இப்பொழுது எனக்கு யாரும் இல்லை என்று அந்த அந்தகாரம் வராதபடிக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரலோகத்தில் நாம் சந்தோஷமான ஒரு மரணத்தை அனுபவிக்கும்படியாகத்தான் இந்த சூழ்நிலையை தேவன் இயேசு கிறிஸ்து கடந்து செல்ல வேண்டியதாக அமைந்தது. ஒரு சம்பவத்தை கூறி முடிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு மல்யுத்த களம் காணப்படுகிறது. வலிமைமிக்க வீரனோடு போராடுவதற்காக எதிர்கட்சியின் தலைவர் அந்த இடத்துல அவங்க மகனை அந்த விடுகிறார். திரைமறைவில் இருந்து அந்த தந்தை காணப்படுகிறார். இந்த மல்யுத்த நேரத்தில் ஆக்ரோசமாக அந்த தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மகன் இரத்தம் வடிய வடிய வியர்வை சிந்த சிந்த அந்த இடத்துல எதிரியை வீழ்த்தி விட்டான். ஆனால் அப்பாவை தேடும் பொழுது அப்பாவை காணவில்லை. ஓடோடி வருகிறான். அப்பா அப்பா நீங்கள் என்னோடு இருந்திருந்தால் எவ்வளோ நன்றாக இருந்திருக்குமே, நான் இவ்வளோ இரத்த வியர்வை சிந்தி கொண்டிருக்கிறேன், என்னால் தாங்கவே முடியல, ஆனால் வெற்றி அடைந்து விட்டேன் என்று சொல்லப்பொழுது நான் உனக்கு உதவி செய்வதற்கு எந்த அனுமதியும் அங்கே கிடையாது, நீ தான் அந்த இடத்துல போராட வேண்டும், எனவே தான் நான் வரவில்லை மகனே என்று கட்டி அணைத்து கொண்டு முத்தமிடுகிறார். ஆம், இதே சூழ்நிலை தான் பிதாவும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையிலே இந்த 4வது வார்த்தை அந்த இடத்துல பேசும்பொழுது அவருக்கு அமைந்தது. அன்பானவர்களே, அவரும் அந்த இடத்துல பிதாவின் முகத்தை பார்க்காமல் இப்படித்தான் வெற்றி முழக்கத்தோடு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அந்த இடத்துல கூறுகிறார். 2 நாளாகவும் 15:2 பார்க்கும் பொழுது கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார்,
நாம் கர்த்தரை விட்டுவிட்டால் அவர் நம்மை விட்டு விடுவார். எனவே நாம் அனைவரும் இந்த உலகத்தில் சுயத்தை விட்டுவிட்டு கர்த்தரை தேடுவோம். இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடாது என்பதற்காக நான் இயேசு கிறிஸ்து இந்த கல்வாரி சிலுவை பாடுகளிலே கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறார். எனவே நாம் அனைவரும் கர்த்தருடைய நாள் ஆமோஸ் தீர்க்கதரிசி 5:8 கூறும் பொழுது கர்த்தருடைய நாள் அந்தகாரமாக இருக்கிறது, அந்த அந்தகாரத்தை நாம் அனுபவிக்க கூடாது என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளில் அந்தகாரத்தை அனுபவித்தார். எனவே நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழ்வோமே. ஆனால் நாமும் கர்த்தருக்காய் செயல்படுகிறவர்களாய், இந்த உலகத்திலே கைவிடப்பட்ட நிலைமையிலே மக்களுக்கு உதவி செய்கிறவர்களாய், நற்கிரியைகளை செய்கிறவர்களாய், சுவிசேஷ பணி செய்கிறவர்களாய் மாறுவதற்கு கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவாராக. ஆமென். அன்பிற்கினியவர்களே, அன்பின் சிகரமாம் ஆண்டவர் இயேசு, அன்பின் சின்னமாம் சிலுவையிலே நின்றபோது மொழிந்திட்ட 7 திருவுரு வார்த்தைகள். திருச்சபை மக்கள் நாம் அனைவரும் கேட்டிடும் வண்ணமாக கடவுள் தம் மக்கள் மூலமாக பேசிக்கொண்டே இருக்கின்றார். யார் யார் என்ன பேசுகிறார்கள் என்பது ஆண்டவருடைய திருவாக்கு. ஆவியானவர் தம் மக்களோடு ஆட்கொண்டு பேசுகின்ற வார்த்தைகளை நாம் கவனித்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் கர்த்தர் நம்மோடு பேசுவதை நாம் கேட்க வாஞ்சி உள்ளவர்களாய் இருக்கின்றோம். பேசினவர்களை வாழ்த்துகின்றேன். பேச உள்ளவர்களுக்கும் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்களை சொல்கின்றேன். வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் வாழ்த்துக்கள் சொல்கின்றேன். அன்பிற்கினியவர்களே, ஒரு சில அறிவிப்புகள். இன்று ஆலய ஆராதனை பகல் 12 மணிக்கு நிறைவேறும் என்று அச்சுப்பிரதியிலே கொடுக்கப்பட்டுள்ள வண்ணமாய் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் பேசுகின்ற வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். இந்த ஆராதனை நிறைவுற்ற உடன்தானேயே பகல் கஞ்சி கொடுக்கும் நிகழ்வு இடம்பெறும். எல்லாரும் இந்த பகல் கஞ்சியை உண்டு சென்றிட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதற்கென்று நன்கொடைகள் வழங்கினோ திரு எஸ் ஆஸ்டின் சவுந்தரகுமார் 1000 ரூபாய், திரு ஏ கிங்ஸ்டன் டேனியல் 1000 ரூபாய், செல்வன் கே நிஜின் அலெக்ஸ் 1000 ரூபாய். இப்படி கஞ்சிக்காக கொடுத்திருக்கின்ற கடவுளின் மக்களை கடவுள் அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் அபரிதமாய் ஆசீர்வதித்து படைத்திருக்கின்ற நோக்கங்களை நிறைவாக்கிட ஆண்டவரை வேண்டுகின்றேன். வாழ்த்துக்கள். அன்பிற்கினியவர்களே, சிறப்பாக இன்றைய தினத்திலே இந்த ஆராதனை நிறைவுற்று இன்று நாளையும் இரவு கூட்டங்கள் இடம்பெறாது. இல்லங்களிலே நாம் இருந்து இன்பர் இயேசப்பாவுடைய சிலுவை தியானங்களையும் உயிர்த்ததலின் வாழ்வுக்கான எதிர்பார்ப்போடு காத்திருந்து ஜபிப்போம். இல்லங்களிலே ஞாயிற்றுக்கிழமை விடியல் 4 மணிக்கு உயிர்ப்பின் பவனி இடம்பெறும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகை வென்று உயிர்த்தெழுந்தவராக உலகிலே உலாவுகின்ற அந்த திருவுரு காட்சியை நினைவிற்கொண்டு விடியற்காலையிலே 4 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை உயிர்ப்பின் பவன் மெழுகு வர்த்திகளை ஏந்தி நாம் ஒளியேற்றி இந்த ஆலயத்தை சுற்றி வருவோம். ஆகவே இந்த மெழுகு வர்த்தி பவனியிலும் அனைவரும் விடியற்காலை 4 மணிக்கு கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தொடர்ந்து காலை ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறும். விடியல் 5 மணிக்கு அந்த ஆராதனை ஆரம்பமாகும். அந்த ஆராதனையிலே திருமுழுக்கு ஆராதனை இடம்பெறும். திருச்சபை இறை மக்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் பலரும் திருமுழுக்கு பெற்றிட வேண்டும் என்று கூறி பெயர்களை பதிவு செய்திருக்கிறீர்கள். ஆகவே இனியும் யாரேனும் திருமுழுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று இருந்தால் நீங்கள் உங்கள் பெயர்களை முறைப்படி கொடுத்துவதுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். விடியற்காலை ஞாயிற்றுக்கிழமை உயிர்ப்பு ஞாயிறு காலை திருமுழுக்கு ஆராதனை இடம்பெறும். ஞாயிற்றுக்கிழமை உயிர்ப்பு ஞாயிற்றுக்கிழமை இரவு கூட்டம்
இடம்பெறும் அந்த கூட்டத்தினை கிறிஸ்தவ பக்தி முயற்சி சங்க அங்கத்தினர்கள் நடத்திடுவர். சில கலை நிகழ்வுகளுடன் அந்த நிகழ்வு நடைபெறும். அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது காணிக்கைகள் சேகரிக்கப்படும். அதற்கென்று பாடகர் குழுவினர் சிறப்பு பாடலினை பாடிடுவார்கள். முதலில் சுய வெறுத்தல் உண்டியல் காணிக்கைகளை நீங்கள் முன்னாக கொண்டு வந்து படைத்திட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பாடலின் ஆரம்பத்தில் சுய விருப்பு காணிக்கைகள் கரங்களில் இருப்போ அதனை முன்னாக கொண்டு படைத்திட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதன் பின்னர் பை காணிக்கைகள் படைத்திடுவார்கள். எல்லாரும் அந்த பை காணிக்கைகளை உங்கள் முன் வரும். அதனில் காணிக்கைகளை படைத்திட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த காணிக்கை நிகழ்வு நிறைவுற்ற பின்னர் தாமி தொடர்ந்து 5வது திருவாக்கு 6, 7 என்ற திருவாக்குகள் இடம்பெறும். அனைவருக்கும் மறுபடியும் நன்றிகளும் நல்வாழ்த்துக்களும். Thank you.
ஜபம் செய்வமாக. தன்னையே தியாகம் செய்து தரணியின் மாந்தர்களின் மீட்புக்கென்று சொல்லி தம் இரத்தத்தையும் ஊற்றி எங்கள் வாழ்வுக்கு ஜீவன் சுகம் பலன் தந்து இம்மட்டும் பாதுகாத்து பராமரித்து இனியும் காப்பேன் என்று சொல்கின்ற எங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு தந்த மீட்புக்கு நன்றி படையல்கள். நாங்கள் எத்தனை படைத்தாலும் போதாதப்பா. எங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை ஆண்டவருடைய திருக்கரங்களில் ஒப்படைத்து எங்களுக்கு ஜீவன் சுகம்பலன் தந்திருக்கிற கர்த்தருக்கு நன்றி படையல்களாக. தம் பிள்ளைகள் படைத்திருக்கிற காணிக்கைகளை அங்கீகரிப்பீராக. யார் யார் என்னென்ன நிலைகளிலிருந்து வறுமையிலிருந்து படைத்தவர்கள் உண்டு, வாழ்வின் ஜீவனத்திற்கு உள்ளவைகளை படைத்தவர்கள் உண்டு. எனக்கு வாழ்வு தந்த கர்த்தரை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி படைத்த நன்றி படையல்கள் பல உண்டு, துதி காணிக்கைகள் உண்டு. ஆண்டவரே, இந்த காணிக்கைகளிலே பல விதமான காணிக்கைகள் தம் மக்கள் படைத்திருக்கிறார்கள். சுய வெறுப்புகளுடன் கூடவே சேகரிக்கப்பட்ட அந்த உண்டியல் காணிக்கைகளையும் படைத்திருக்கிறார்கள். படைத்திருக்கின்ற எல்லாரையும் ஆசீர்வதியும். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய தியாகத்திற்கு பதிலாக நாங்கள் என்னத்தை செலுத்துவோம்? இருப்பினும் துதி பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமேன், மகிமை, அல்லேலூயா. இந்த காணிக்கைகள் ஆண்டவருடைய திருநாம மகிமைக்கு ஏதுவாக, திருநாம மகிமைக்கு ஏதுவாக இந்த காணிக்கைகள் செலவு செய்யப்பட, உம்முடைய திருவார்த்தைகளை தம் மக்களோடு பேசி தூய் ஆவியானவர் ஆட்கொண்டு அப்படி மக்கள் படைத்தவர்களையும் அபரிதமாய் 10,000 மடங்கு ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க வேண்டுமாய். எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்திலே வேண்டுகிறோம், ஜபிக்கிறோம். ஜபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 5 சிலுவை திருமொழிக்கான திருமறை பகுதி, யோவான் எழுதின சுவிசேஷம், 19 வசனங்கள் 28-29 வரை. யோவான் 19 வசனங்கள் 28-29 வரை. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலனை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாய்நடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 5 திருமறை பகுதி வாசித்து முடிந்தாச்சு. தேவனுக்கே மகிமை உண்டாதாக. இந்த புனித வெளியின் காலை வேளையிலே நீ சிலுவையில் முடிந்த 7 வார்த்தைகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்பா. எம்மாவை சீஷர்களோட பேசின போது அவர்கள் உள்ளம் கொழுந்து விட்டு எரிந்தது அப்பா. இங்கிருக்கு எங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களும் கொழுந்து விட்டெறிய ஆவியான கிரியை செய்ய இந்த இடத்தில் கடந்து வந்து நீர் அசைவாட வேண்டும் என்று மென் நோக்கி கெஞ்சிறேன் சுவாமி. அடியாலையும் வெலப்படுத்தும், உம்முடைய செட்டையின் மறைவிலே காத்து கொள்ளும். எல்லா ஜபத்தை அங்கீகரி எங்கள் பரமபிதாவே. ஆமீன். இயேசுநாதர் சிலுவையில் மொழிந்த 5 வார்த்தை தாகமாயிருக்கிறேன். இயேசுநாதன் சரீர வேதனையும் உடல் சார்ந்த தேவையும் வெளிப்படுத்தும் ஒரு வார்த்தை தான் தாகமாயிருக்கிறேன் என்ற வார்த்தை. மட்டுமல்ல, யோவான் சுவிசேஷத்தில் மட்டுமே கூறப்பட்டிருக்கும் ஒரே ஒரு வார்த்தை தாகமாயிருக்கிறேன்.
உலகத்துள்ள அனைத்தையும் படைத்து தண்ணீரையும் படைத்து செங்கடலை பிளந்து பாதையை உருவாக்கி கற்பாறை பிளந்து தண்ணீர் புறப்பட செய்த கடவுள் மைந்தன் இயேசுநாதர் சிலுவையின் என்று தன்னை எள்ளி நாய்த்த சாதாரண மக்களிடமும் போர் செய்யும் கேட்கிறார் தாகமாயிருக்கிறேன் என்று. இது மீந்த ஆச்சரியத்தையும் வேதனையை அளிக்கிறது அல்லவா? உலகத்திலுள்ள மனிதர்கள், விலங்குகள், ஊரும் பிராணிகள், பறவைகள் அனைத்தும் தண்ணீர் குடித்து தனது தாகத்தை தீர்க்கின்றன. இது இயற்கையின் நீதி. ஓட்டை பந்தயக்காரர்களும் கிரிக்கெட் வீரர்களும் அனைவரும் தண்ணீர் குடித்து தாகத்தை தீர்க்கிறார்கள். வேலை செய்யும் விவசாயிகளும் தண்ணீர், அவர்களுக்கும் தண்ணீர் வேண்டும். ஏனென்றால் வேலை செய்யும் போது அதிக வியர்வை வெளியாவதால் தண்ணீர் தாகம் எடுக்கிறது. சாகம் தருவாயில் மரண போராட்டத்தில் இருப்பவர்களுக்கும் வாயில் தண்ணீர் ஊற்றுகிறார்கள். தண்ணீர் குடித்து உடல் உடன் உயிர் பிரிகிறது. இது உலகத்தின் நடப்பவி. இதை கூறும்போது ஒரு சிறு கதை ஞாபகத்தில் வருகிறது. ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய செல்வந்தன் இருந்தார். அவன் அந்த கிராமத்தில் ஏழை விவசாயிகள் ஏதாவது வறுமையோ அல்லது விவசாயத்திற்கு ஏதாவது உதவி கேட்டால் அவர்களை அடித்து விரட்டி விடுவான். மூட்டை மூட்டையாக பணத்தை சேர்த்து வைத்தான். ஒரு நாள் இவன் முதுமையாகி நோய் வாய்ப்பட்டான். அப்போது இவனுக்கு அதிக தாகம் எடுத்தது. அந்த கிராமத்தில் உள்ள அனைவரையும் கூவி அழைத்தான். அனைத்து மக்களையும் என் வீட்டின் முன் நின்று ஏன் என்று கேட்டார்கள். அப்போது அவன் சொன்னான், நான் சேமித்த பணம் எல்லாம் மூட்டையாக வைத்திருக்கிறேன், நீங்கள் அனைவரையும் எடுத்துக்கொள்ளுங்கள், எனக்கு கொஞ்சம் தாகமாக இருக்கிறது, கொஞ்சம் தண்ணீர் தாருங்கள் என்று கேட்டான். அந்த விவசாயிகள் என்ன சொன்னால் தெரியுமா, நாங்கள் உழைத்து உன்னை விட மேலானோம், உனக்கு ஒரு துள்ளி தண்ணீர் கூட தர மாட்டோம், நீ அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு நீ போ என்று சொல்லி ஒரு துள்ளி தண்ணீர் கூட கொடுக்காமல் போய்விட்டார்கள். இவன் தண்ணீர் குடித்து தனது தாகத்தை தீர்க்காமலேயே இறந்து விட்டான். ஆனால் அவன் செல்வச்சருக்கு அனைத்தும் அவனோடு சேர்ந்து செத்து விட்டது. நீதிமொழிகள் 3:27 வாசிப்போமானால், நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது நன்மை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராமதே. ஆக்கியோன் அதை தக்கவர்களுக்கு என்று கொடுத்திருக்கிறான். நன்மை செய்ய தக்கவர்களுக்கு நீ செய் என்று சொல்லி இருக்கிறார். உலகத்தில் இருக்கும்போது நன்மை செய்ய வேண்டாம், நமக்கு ஆசீர்வாதம் இருக்கும். இங்கு இயேசுநாதர் நாடெங்கும் சுற்றித் திரிந்து நன்மைகள் பல செய்து அற்புதங்கள் நிகழ்த்தி பசித்தவர்களுக்கு போஜனம் கொடுத்து பிறகு தாகத்தை தீர்க்க ஒரு காலம் தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீரை இயேசுநாதர் அளித்தார். மட்டுமல்ல, இயேசுநாதர் சிலுவையில் நின்று கேட்கிறார், தாமாயிருக்கிறேன். பிறரது தாகத்தை தீர்த்த இயேசுநாதர் தனது தேவையை இயல்பாகவே வெளிப்படுத்துகிறார். இயேசுநாதருக்கு ஏன் இந்த தாகம்? இயேசுநாதர் இந்த வார்த்தையை கூறும்போது பாடுகளின் உச்ச கட்டத்தில் நின்றார். வேதனையால் வருந்துகிறார். வல்லவர்களை பார்ப்போமானால், இயேசுநாதர் வியாழன் இரவு உணவருந்தினதும் தண்ணீர் குடித்ததுமல்லாமல் ஏதேசம் மறுநாள் 1:20 அவர் உணவு அருந்தவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. ஏனென்றால் விசாரணைகள் நடந்து கொண்டிருந்தது. இது ஒரு அவருக்கு ஒரு மன இறுக்கம். மட்டுமல்ல, பாவ சுமையின் தாக்குதலால் இரத்த வியர்வை ஏற்படுகிறது. உடம்பு சின்ன பின்னமாக்கப்பட்டது. 6 மணி நேரம் கடுமையான வெயிலில் சிலுவையை சுமக்கிறார். சிலுவையை சேர்த்து ஆணிகள் அடிக்கப்பட்ட நிலையில் இயேசுநாதர் பாவத்தோடு போரிட்டு அதிக தாகமடைகிறார். இதனால் தான் பாவத்தை ஜெயித்து தாகமடைந்த போது தான் இயேசுவானவர் தாகமாயிருக்கிறேன் என்று கூறுகிறார். இயேசுநாதன் தாகம் அதிகரிக்க காரணம் இந்த மனுக்குலம்தான். ஏனென்றால் இயேசுநாதரிடம் பல நன்மைகளை பெற்றுவிட்டு அவரையே சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார்கள். இயேசுநாதர் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த மனிதர்கள் கசப்பு காடிகளாக மாறிவிட்டனர். இயேசுநாதர் தாமாயிருக்கிறேன் என்று தண்ணீர் கேட்டபோது கசப்பு காடியை நீட்டினார்கள். கசப்பு காடி என்றால் என்ன என்று உங்களுக்கு சிலர் தெரியும் என்று நினைக்கிறேன். கசப்பு காடி என்பது சித்திரவதை செய்து கொலை செய்பவர்கள் வேதனை தெரியாமல் இறப்பதற்குரிய ஒரு போதைப் பொருள். அது செய்வது எப்படி என்றால், திராட்சை ரசத்தில் வெள்ளை போளம் கலந்து செய்யப்படும் ஒரு கலவை. கசப்பு காடி, இதுதான் கசப்பு காடி. எண்ணாகம் 6:3-4 வாசியுங்கள். எண்ணாகம் 6:3
நசரேயர்கள் என்றால் கடவுளுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். இயேசுநாதவண்ணமே ஒரு நசரேயர். அதனாலே இவர் திராட்சை ரசத்தையோ பழத்தையோ மதுவையோ ஒன்றும் அருந்த மாட்டார். அதனால்தான் அந்த கசப்பு காடியை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. மட்டுமல்ல, மனிதர்கள் எட்டிக்கனியின் செடிகளாக மாறிவிட்டார்கள். மார்க்கு 7:21-22 யாராவது வாசியுங்கள். மார்க்கு 7:21-22 வரை. பொல்லாத சிந்தனைகள், உபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவுகள், பொருளாசை, துஷ்டத்தனம், கபடு, காம விகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு, இவை யாவும் மனித தாகங்கள். இந்த மனித தாகங்கள் யாவும் எட்டிக்கனிகளாக மாறி பாவத்தில் நாம் செத்து உள்வதற்கு இதுதான் ஒரு காரணம். இவ்வளவு எட்டிக்கனிகளை நாம் வைத்து கொண்டிருப்போமானால் இது மனித தாகங்களாக மாறிவிடும். இயேசுநாதர் இந்த தாகங்களை ஒன்றும் விரும்பவில்லை. மனித தாகங்களை அவர் விரும்பவில்லை. இதிலிருந்து மனிதன் திரும்ப வேண்டும் என்றுதான் அவர் ஆசைப்பட்டார். யோவான் 4:14 வாசிக்கும் போது, இயேசுநாதர் தருகின்ற ஜீவ தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலும் தாகம் எடுக்காது. அவர் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்குள் ஜீவகாலமாய் ஊறுகிற ஊற்று உருவாகும் என்று இயேசுநாதர் கூறினார். இந்த வார்த்தை, அதாவது தாகமாயிருக்கிறேன் என்ற வார்த்தையை ஒரு வேட்கையின் குரலாக, முதலாவது ஒரு வேட்கையின் குரலாக ஒலித்தது. வேட்கை என்றால் அதிக தாகம், தாகத்தை விட மேலான அதிக தாகம். இந்த குரல் வேட்கையின் குரலாக ஒலித்தது. தண்ணீருக்காக இயங்கின இயேசுநாதர் தாங்க முடியாத வேதனையால் பிதாவின் செயல்பாட்டுக்காகவும் தந்தையின் பிரசன்னத்திற்காகவும் அவருடைய சமூகத்திற்காகவும் ஏக்கம் கொள்கிறார். மட்டுமல்ல, தாகம் கொள்கிறார். தந்தையின் முகம் மறைக்கப்பட்டு தனிமேல் இயங்கின இயேசுநாதர் தன் சிலுவையில் நின்று தந்தையின் செயல்பாட்டுக்காக இயங்குகிறார். ஏனென்றால் தந்தை பிதாவானவர் மனுக்குலத்தின் பாவத்திற்காக ஒப்பு கொடுத்தார், இயேசுநாதரை ஒப்பு கொடுத்தார். அதனால் அவர் முகம் மறைக்கப்பட்டது. எவ்வளவு இயங்கினாலும் அது முடியாத ஒரு செயலாகிவிட்டது. ஒரு குழந்தை தனிமையை ஆக்கப்படும் போது அந்த குழந்தை தாயின் அரவணைப்பிற்காக, அன்பிற்காக எவ்வளவு இயங்குகிறதோ அவனமே இயேசுநாதர் பிதாவின் அரவணைப்பிற்காக, அன்புக்காக ஏங்கி தாகமடைகிறார். இரண்டாவதாக, இயேசுநாதர் உடல் அளவிலும் ஆத்மீக அளவிலும் தாகமடைகிறார். இருவை தாகமும் இயேசுநாதரை ஆட்கொண்டது. இயேசுநாதரின் தாகம் தனது தாகத்தை தீர்ப்பது மட்டுமல்ல, பிறகு தாகத்தை தீர்ப்பது என்பதாகும். நமது ஆத்மீக மீட்புக்காக அவர் தாகமடைகிறார். நாம் தாகமடையாமல் இருக்க அவர் மெய்யான ஜீவ தண்ணீரை நமக்கு நாம் பெற்றுக்கொள்ள நம் மீட்ப தாகமடைகிறார். உடல் அளவிலும் இயேசுநாதர் எவ்வாறு தாகமடைந்தார் என்றால், மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டு கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற ஏழை மக்களின் குமரலை பார்த்து தாகம் கொள்கிறார். இன்றைய சமுதாயத்தில் நடக்கின்ற அழிவுகள், சீரழிவுகள் மட்டுமல்ல, வேதனைகள், ஏழைகள் கவனிக்கப்படாமை, ஏற்றத்தாழ்வுகள், இவை அனைத்தும் மாறப்படும் போதுதான் இயேசுவின் உடல் அளவிலுள்ள தாகத்தை தீர்க்க முடியும். ஏழைகளின் கண்ணீர் குரல் ஒலிக்கும் வரையிலும் இயேசுவின் தாகத்தின் குரலும் ஒலித்து கொண்டே இருக்கும். ஆத்மீக அளவிலான தாகம். யோவான் 4 அதிகாரத்தில் ஒரு நிகழ்வு உண்டு. அது கதை சொல்ல வேண்டிய தேவையில்லை, அது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். இயேசு யாக்கோபு கிணற்றில் இருந்தபோது சமாரிய பெண் தண்ணீர் முள்ள வருகிறாள். இயேசுநாதர் அவளோடு தண்ணீர் கெடுக்கிறார். அங்கே ஒரு இருவருக்கும் ஒரு உரையாடல் நடக்கிறது. அல்லது ஒரு கான்வர்சேஷன் என்று கூட சொல்லலாம், ஒரு உரையாடல் நடக்கிறது. அப்போது இயேசுநாதர் இந்த சமாரிய பெண் தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டுகிறார். சுட்டி காட்டினவுடன் இவளிடம் சொல்கிறான், நான் தருகின்ற தண்ணீர் கொடுத்தால் உனக்கும் ஒருபோதும் தாகம் எடுக்காது. அதனால் என்னண்டை வா என்று இயேசுநாதர் அழைத்தவுடன் தவனு தவறை சுட்டி தவறை உணர்ந்தவளாக, அவர்கிட்ட கொடுத்த ஜீவ தண்ணீரை குடித்தவளாக கிராமத்தில் ஓடுகிறாள். ஓடி அனைவரையும் இயேசுநாதரிடம் கொண்டு வந்து தானும் பருகி அவர்களையும் பருகச் செய்து இயேசுநாதர் மேசியாவை காண செய்கிறாள். அன்பார்ந்தவளை, இந்த குணம் நம்மில் இருக்கிறதா? மறக்கும் இந்த அன்பார்ந்த நம்மில்
தவறை உணரும் தன்மை இருக்கிறதா? இல்லை. மனம் திரும்பும் தன்மை இருக்கிறதா? பிறரையும் இயேசுரண்டை சேர்க்கும் தன்மை இருக்கிறதா? இயேசுநாதரை பிறருக்கு காட்டும் தன்மை இருக்கிறதா? இந்த சமாரிய பெண் கிராமத்துக்கு ஓடி அனைவரையும் கொண்டு வந்து இயேசுநாதர் கொடுத்த மெய்யான மேசியாவை காட்டுகிறாள். மட்டுமல்ல, அந்த ஜீவ தண்ணீரையும் அனைவரையும் பரியப்பண்ணுகிறாள். இந்த இடத்தில் இயேசுநாதரின் ஆத்மீக தாகம் தீர்க்கப்பட்டது. மட்டுமல்ல, இயேசுநாதரை நாம் மூன்றாவது பார்த்தால், இயேசுநாதரின் மனித தன்மையும் தெய்வீக தன்மையும் ரெண்டு விதமாக ரெண்டும் ஒரே அளவில் கலந்திருந்தது என்று நான்கு சுவிசேஷங்களையும் நாம் வாசிக்கும் போது தெள்ளை தெளிவாக அறிய முடியும். மனித தன்மையும் தெய்வீக தன்மையும், அதாவது மனிதத்தன்மை கலந்திருந்தது என்பதற்கு அவரது பசி, தாகம், களைப்பு, சோர்வு, கோபம், கண்ணீர் இவையாவும் மனிதர்களைப் போல இயேசுவிடமும் இருந்தது. தெய்வீக தன்மையில் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் இயேசுநாத நிகழ்த்தினார். அதுதான் தெய்வீக தன்மை. மனித தன்மையில் நம்மை போல அனைத்து குணங்களும் அவர்கள் இருந்தது. ஆனால் தெய்வீக தன்மையில் அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் இயேசுநாத் செய்கிறார். நான் அதற்கு ஒரு விளக்கத்தை தருகிறேன். மார்க் 11:12 பார்த்தால் இயேசு மனித தன்மையில் பசியாயிருந்தார். மத்தேயு 16:9-10 பார்க்க போது தெய்வீக தன்மையில் ஐந்து மீன் ஏழு அப்பம் ரெண்டு மீன் இவற்றை கொண்டு ஆயிரக்கணக்கானவர்களை போஷித்தார். யோவான் 11:35 பார்க்கும்போது மனித தன்மையில் லாசரின் கல்லறையில் கண்ணீர் விட்டார். யோவான் 11:43 பார்க்கும்போது தெய்வீக தன்மையில் லாசரை உயிரோடு எழுப்பினார். மார்க் 4:36 மனித தன்மையில் படகில் தூங்கினார். மார்க் 4:37 தெய்வீக தன்மையில் காற்றையும் கடலையும் அதட்டினார். ஏசாயா 53:10 பார்க்கும்போது மனித தன்மையில் சிலுவையில் பாடுபட்டார். யோவான் 14:1 பார்க்கும்போது தெய்வீக தன்மையில் சிலுவை அண்டை வருபவருக்கு ஆறுதல் அளித்தார். லூக்கா 22:45 பார்க்கும்போது மனித தன்மையில் கெத்செமனேயில் அழுது ஜெபித்தார். லூக்கா 22:51 பார்க்கும்போது தெய்வீக தன்மையில் மல்கூஸின் காதை ஒட்டினார். இவ்வாறாக இயேசுவில் மனித தன்மையும் ஆத்மீக தன்மையின் கடவுள் தன்மையும் நிறைந்திருந்தது என்று இந்த நான்கு சுவிசேஷங்கள் மட்டும் அதிகமாக கூறப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக இயேசுவின் தாகத்தை எப்படி நாம் தீர்க்க முடியுமா? முடியும். நம்மால் இயேசுவின் சரீரம் தண்ணீருக்காக தாகமாயிருந்தது. ஆனால் அவர் ஆத்மாவோ நம்முடைய ஆத்ம மீட்புக்காக தாகம் கொண்டிருந்தது. இன்று உலகம் பொல்லாங்கன் கையில் சிக்குண்டு இருக்கிறது. பொல்லாங்கன் வல்லமையை அதமாக்கி ஆத்மாக்களை இயேசுவிடம் கொண்டு வர, ஆவி ஆத்ம சரீரத்தை அர்ப்பணித்து கூடிய மக்கள் இன்று தேவை. தாகமாயிருக்கிறேன் என்ற இயேசுநாதன் சத்தம் நம் காதுகளில் ஒலிக்கும் நேரத்தில் கசப்பு காடிகளாக மாறிவிடாமல், எட்டி கனிகளை சாப்பிடாமல் நம்மை நாமே தாழ்த்தி இயேசுண்டை வருவோமானால் நிச்சயமாக நமக்கு மீட்பை தருவார். மட்டுமல்ல, ஜீவ தண்ணீரை நமக்கு அளிப்பார். வெறும் பெயர் புகழ்ச்சிக்காக நாம் செயல்படாமல் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தும் பணியில் ஈடுபடுவோம். அப்போதுதான் இயேசுநாதன் தாகத்தை தீர்க்க முடியும். தேவன்தாமே இந்த வார்த்தைகளால் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 6வது திருமொழிக்கான திருமறை பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 19:29-30. யோவான் 19:29-30. காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார்.
அமர்ந்தவாறே தலைகளை தாழ்த்தி ஜபம் செய்வோம். ஏசப்பா, இந்த வேலையை எனக்கு தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கொடுக்கப்படாத ஸ்லாக்கியத்தை அற்பமும் தூசியும் பாவியாக எனக்கு தந்தீங்களே ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி. ஏசப்பா, இந்த வேலையிலும் அப்பா உம்முடைய சிலுவை பாடுகளை நாங்கள் தரிசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை சிறுமை நிழலில் மறைத்து நீர் வெளிப்படும்படி ஆய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த சபை போதகர் பிதாக்களுக்கும் சபைக்குழு அங்கத்தினருக்கும் மற்றும் இறைமக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏசப்பா, தேவ மைந்தனாக இந்த உலகத்தில் வந்தாங்க. ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை ஒரு முன்மாதிரியாக காண்பிச்சாங்க. அன்பின் இலக்கணமாக வாழ்ந்தாங்க. கடைசியில் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி ஒரு வெற்றியின் நாயகனாக சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது அவர் சொன்ன ஆறாவது வார்த்தை முடிந்தது. ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் வாசிக்கலாம். யோவானின் புஸ்தகம் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஏசப்பா, இந்த உலகத்தில் வந்து நிறைய பாடுகள் படுறாங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நிறைய ஆலோசனை சொல்கிறாங்க. எல்லாம் சொல்லி அவருடைய வாழ்க்கையின் கடைசி நாட்களில் அவர் சிலுவையில் தன்னுடைய உலக வாழ்க்கையை முடிக்கும்போது அவர் கூறிய ஆறாவது வார்த்தை முடிந்தது. அவர் கூறிய ஏழு வார்த்தைகளில் மிகவும் சின்ன வார்த்தை அப்படின்னா அந்த முடிந்தது அப்படிங்கிற அந்த வார்த்தை. இந்த முடிந்தது அப்படிங்கிற வார்த்தையோட கிரேக்க சொல் என்னதுன்னு சொல்கிறாங்கன்னா டெட்டலஸ்தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. டெட்டலஸ்தாய் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பொறுப்பை முடிச்சுட்டு முடிக்கிறது, அதில் ஏதாவது ஒரு பெரிய கடினமான பணியை நாம் நிறைவேற்றிவிட்டு முடிந்தது என்று மனதளவில் ஓய்வெடுப்பது என்று கூறலாம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியன் தன்னுடைய பாடுகளை முடித்துவிட்டு முடிந்தது என்று கூறுவாராம். இயேசு கிறிஸ்துவும் நமக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நாம் செய்த பாவங்களுக்காக தேவாட்டுக்குட்டியாக இந்த உலகத்தில் வந்தார். ஏசப்பா, நமக்காகவும் நம்மை ரட்சிக்கணுங்கிறதுக்காக இந்த உலகத்தில் வந்து பிதா சொன்ன எல்லா காரியங்களையும் செய்துவிட்டு ஒரு வெற்றியின் நாயகனாகவே இந்த முடிந்தது அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாரு. ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கைக்கும் ஒரு ஆரம்பம், ஒரு முடிவு இருக்கும். ஒரு மனுஷனோட ஆரம்பத்தை விட அவன் முடிவு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது மிகவும் முக்கியம். தன் வாழ்வை மகிமையோடு ஆரம்பித்து சஞ்சலத்தோடு முடித்தவரும் இந்த உலகத்தில் உண்டு. சஞ்சலத்தோடு ஆரம்பித்து மகிமையோடு முடித்தவரும் இந்த உலகத்தில் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் உலக வாழ்க்கைக்கும் ஒரு ஆரம்பம், ஒரு முடிவு இருந்தது. பிறக்கும்போது தரித்திரராய் சத்திரத்தில் கூட இடமில்லாமல் மாட்டுத் தொழுவத்தில் அவரை பிறந்தாலும், ஆனால் அவருடைய பிறப்பை தேவதூதர்கள், மெய்ப்பர்கள், சாஸ்திரிகள் என பல பேர் அவரை வந்து வணங்கினார்கள். அவர் இந்த உலக வாழ்க்கையை முடிக்கும் போது நான் அவமான சின்னமாகிய சிலுவையிலே தன்னுடைய உலக வாழ்க்கையை அவர் முடித்தாலும் அது ஒரு வெற்றியின் வாழ்க்கையாகவே அவர் முடிக்கிறார். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் வந்தாரோ, பிதாவினால் எதற்காக இங்கு அனுப்பப்பட்டாரோ அதை திறம்பட செய்து முடித்து ஒரு வெற்றியின் நாயகனாகவே இந்த வார்த்தையை உழைக்கிறார். இந்த முடிந்தது அப்படிங்கிற வார்த்தை இரண்டு வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. முதலாவது, முடிந்தது என்பது ஒரு நிறைவை வெளிப்படுத்தும் ஒரு குரல். நார்மலாக உலகத்தில் ஒரு மனுஷர் தன்னுடைய வயதான காலமுறை வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு சென்றார் என்றார், அவருடைய வாழ்க்கை ஒரு நிறைவின் வாழ்க்கையாக காட்சியளிக்கிறது என்று நாம் காண்கிறோம். அதே இது ஒரு வாழ்க்கை ஒரு மனிதன் தன்னுடைய வாலிப நாட்களிலே மரித்தான் என்றால் அவனுடைய வாழ்க்கை முற்று பெறவில்லை என்று நினைக்கிறோம். இயேசுநாதர் உலகில் 33.5 ஆண்டுகாலம் மாத்திரமே இந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஆனாலும் அவருடைய வாழ்க்கை ஒரு நிறைவின் வாழ்க்கையாகவே காட்சியளிக்கிறது. இந்த உலகத்தை, இந்த உலக சரித்திரத்தை நாம் திருப்பி பார்ப்போமே என்றால் மகா பெரிய மனிதர்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறதில் அநேகர் தன்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்யும் போது ஒரு நிறைவின் வாழ்க்கையாக அவர் முடிக்கவில்லை. சவுத் ஆப்பிரிக்கா தேசத்தை உருவாக்கிய சிசில் ரோட்ஸ் என்பவர் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாட்களில் சிலுவையை தன்னுடைய மார்போடு அணைத்து கொண்டு, நான் இந்த தேசத்திற்காக செஞ்சது மிகவும் குறைவு, செய்ய இருப்பதோ இன்னும் அதிகம் என்று தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவை காணாமல் இந்த உலக வாழ்க்கையை முடித்து கொண்டார். மகா அலெக்சாண்டர், பல தேசங்களை தன் ஆளுகைக்கு உட்படுத்தின மகா பெரிய சக்கரவர்த்தி, அவரும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவை காணவில்லை. ஆனால் ஏசப்பா, இந்த உலகத்தில் வெறுமையாக வந்து வெறுமையாக சென்றவர் அல்ல. இந்த உலகத்தில் அவருக்கு நன்றாக தெரியும், நான் ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக தான் இந்த உலகத்துக்கு போகிறேன், பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவேன்,
மனிதர்களுடைய பாவங்களுக்காக என்னை அடிப்பார்கள். நான் இந்த உலக வாழ்க்கையை ஒரு சிலுவையிலே தான் முடிக்க நேரிடும் என்று தேவனுக்கு நன்றாக தெரியும். அவர் பிறப்பிலிருந்து அவருடைய உலகத்தின் கடைசி நாட்கள் வரைக்கும் அனைத்துமே முன்குறிக்கப்பட்டவை. ஆனால் எவ்வளவு நம்ம மேலே எவ்வளவு அக்கறை எவ்வளவு பாசம் இருந்துச்சுன்னா தேவன் தன்னுடைய இன்னுயிரை நமக்காக இந்த சிலுவையில் ஒப்பு கொடுத்துருப்பாரு. அவருக்காக நாம் என்ன செஞ்சுருக்கிறோம்? ஏசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக நம்முடைய அனுதினம் வாழ்க்கையிலும் அவரை கேட்டு ஒவ்வொரு டிசிஷனையும் நம்ம லைஃப்பில் எடுத்தோம்னா நம்முடைய வாழ்க்கையும் ஒரு நிறைவின் வார்த்தையாக காட்சி அளிக்கும். ரெண்டாவதாக, முடிந்தது அப்படிங்கிற வார்த்தை ஒரு உறவை வெளிப்படுத்தும் ஒரு குரல். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய இன்னுயிரை மறித்ததினால் நமக்கு கிடைச்ச ஒரு அளவற்ற விளைபொருள் என்னன்னா மானுட மீட்பு. இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவை பாடுகளின் நிமித்தம் மனிதர்களுக்கு மானுட மீட்பு என்ற ஒரு விளைபெறும் பொக்கிஷத்தை தருகிறார். ஆதாம் ஏவாள் காலத்தினாலே பாவம் நம்முடைய உலகத்திலே நுழைந்தது. அதனால் தேவன் நம்மோடும் நாம் தேவனோடும் சஞ்சரித்ததற்கு தடையாக அந்த பாவம் அமைந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற கட்டளை பிறந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து இதற்காக தான் உலகத்தில் வந்தார். ஒரு மனுஷனோட வாழ்க்கையை குறித்து அவர் அநேக ஆலோசனை கொடுத்தார். அதனை ஒரு முன்மாதிரியாக காண்பித்து வாழ்ந்தார். இதனால் தேவன் நம்மோடும் நாம் தேவனோடும் சஞ்சரித்து கொள்ள ஒரு தடையாக அமைந்த பாவத்தை இயேசு அவருடைய சிலுவையிலே நொறுக்கினார். சிலுவையிலே சாத்தானின் தலையை நசுக்கி நமக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, ஒரு குற்றமும் செய்யாதவர் படைத்தவர் படைப்புகளுக்காக ஜீவ பலியானார். அவர் இந்த உலக வாழ்க்கையை முடிந்தது. இன்று நமக்காக மரித்தவர் இன்னும் அவருடைய இரண்டாவது வருகையில் மகாராஜராகவும் இந்த சர்வலோகத்தை நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதியாகவும் வருவாரே. அப்போது அவர், நான் உனக்காக என் உயிரை தந்தேனே, நீ பிறக்கிறதுக்கு முன்னாட பல தலைமுறைக்கு முன்னாடியே உன்னுடைய முன்னோர்களை என் அன்பை காண்சேனே, அதற்காக நீ என்னை என்ன செய்தாய் என்று கேட்டால் நம்மள்ட்ட பதில் இருக்கா? இந்த வேளையிலும் ஒரு தேவ மனிதனின் வாழ்க்கையை உங்களிடத்தில் கூறலாம் என்று ஆசிக்கிறேன். 1778 இங்கிலாந்து தேசத்திலே பிறந்த அந்த தேவ மனிதனின் பெயர் வில்லியம் ஆல்ட். 7 முன்பதாகவே 6 வேதாகமத்தை திறம்பட படித்து முடித்தவர். தன்னுடைய 17 வயதில் ஒரு பைபிள் ஸ்கூலை நிறுவினாரு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மெத்தடிஸ்ட் சர்ச்சில் ஒரு போதகராக தேவன் அவரை உயர்த்துகிறார். அந்த காலத்தில் இங்கிலாந்தில் மிகப்பெரியும் ஒரு போதகர் பற்றாக்குறை இருந்த காலம். பெரிய போய சர்ச் இருக்குது, ஆனால் நடத்துறதுக்கு ஆள் இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் இருந்தாலும் ஆனால் தேவன் அவருக்காக வைத்த நோக்கம் இலங்கையிலே அவர் சென்று தேவனுடைய அன்பை காண்பிக்க வேண்டும். இவர் ரொம்ப சந்தோஷத்தோடு அப்ளை பண்ணுறாங்க. ஆனால் அப்ளை பண்ணுற இடத்துல அந்த மிஷினன் ஃபீல்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தனியாக வர முடியாது, ஒரு ஃபேமிலியோடு தான் வர முடியும். ஸோ அவர் மேரேஜ் பண்ணி மேரேஜ் முடிஞ்ச 5 நாட்களில் இலங்கைக்கு பயணப்படுகிற ஒரு நேரம். மேரேஜ் முடிஞ்சு அவங்க ஒய்ஃப் அப்புறம் கூட ஒரு 6 குரூப்போட இலங்கை தேசத்தில் இயேசுவின் அன்பை சொல்ல போகிறோம்னு மனமகிழ்ச்சியோட திருமணம் முடிந்து 5 நாட்களில் அவர் இலங்கை தேசத்துக்கு புறப்பட ஆயத்தமாகிறார். இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஷிப் டெக்னாலஜி அந்த அளவுக்கு வராத ஒரு காலம். கடல் பயணம் மிக கடுமையான பயணம். இந்த கடுமையான பயணத்தின் மூலமாக அவருடைய மனைவி நோய்வாய்ப்படுகிறார்கள். நோய் இன்னும் அதிகமாகிறது. நோயை அவரால் தாண்டு பிடிக்க முடியவில்லை. திருமணமாகி 5 அவருடைய மனைவி இறக்கிறார்கள். அந்த நேரத்திலும் கூட அவர் தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி வர வேண்டும் என்று நினைக்கவில்லை. தேவன் அவருக்காக வைத்த தரிசனத்தை நோக்கி அவர் முன்னேடி கொண்டிருந்தார். நடுக்கடல்ல இருக்கிறாங்க, அவங்க மனைவி மறித்த ஒரு காலம். அந்த நேரத்திலும் புதைக்கிறதுக்கு கூட அங்கே கரை ஒதுங்க முடியாத ஒரு நேரம். அந்த நேரத்தில் அவங்க மனைவியை கடலில் தூக்கி போட்டுட்டு தேவன் தனக்காக வைத்த தரிசனத்தை நோக்கி அவர் முன்னேறி செல்கிறார். அந்த கடல் பயணத்தில் இன்னும் ஒரு சகோதரரையும் அவர்கள் இழக்கக்கூடிய நேரம். அவர்களையும் அப்படியே செய்கிறார். கடைசியில் இலங்கை தேசத்தில் போய் அடைகிறாங்க. இலங்கை தேசத்தில் மீதி 5 போய் இறங்குறாங்க. அந்த 5 ரெண்டு பேராக வெவ்வேறு பகுதிகளுக்கு அனுப்புகிறாங்க. இந்த வில்லியம் மால்ட் அப்படிங்கிற தேவ மனிதர் மட்டும் தனிமைப்படுத்தப்படுகிறார். அவர் பட்டிக்கோலா அப்படிங்கிற இலங்கையில் பட்டிக்கோலா அப்படிங்கிற இடத்த போய் சேர்றாரு. இந்த பட்டிக்கோலா அப்படிங்கிற இடம் ரொம்ப ஒரு பஞ்சம் நிறைந்த ஒரு இடம். அங்களுக்கு மக்களுக்கே சாப்பாடு கிடையாது. இவர் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நேரங்களில் அவருடைய தாயாருக்கு எழுதின ஒரு கடிதத்தின் மூலமாக இந்த
இந்த சரீரத்தை இந்த சரித்திரத்தை நாம் படிக்கலாம். அவர் சொல்றாரு, இங்க ஒண்ணுமே இல்ல, மிருகங்களே ஒன்றும் இல்லாமல் எல்லாம் செத்து கொண்டிருக்கிறது. நான் இங்கு மிகவும் கஷ்டப்படுகிறேன், ஆனாலும் தேவன் எனக்கு தந்த தரிசனத்தை நான் கண்டிப்பாக முடிப்பேன் என்று சொல்லி திறம்பட செய்து முடிக்கிறார். அவர் அவருடைய ஊழிய காரியங்களை அவர் எழுதும்போது சொல்றார், காலையில் அதிகாலையில் 3 மணியிலிருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் தேவனுக்காக அவர் ஊழியம் செய்வாராம். இப்படி மிகவும் கஷ்டப்பட்டு தேவனுக்காக அங்கு ஊழியம் செய்தார். இதனால் நடந்தது என்ன தெரியுமா, 8 மாதங்கள் மாத்திரமே அந்த பட்டிக்கோளா அப்படிங்கிற இடத்துல அவர் வாழ முடிஞ்சிச்சு. அந்த 8 மாதத்துக்குள்ளாக தேவனுக்கு என்று ஒரு ஆலயம் கட்டப்பட்டது, 6 பள்ளிகள், ஒரு பெரிய மெத்தடிஸ்ட் காலேஜ் தேவன் அவரை கொண்டு நிரூபித்தார். இன்று நம்மை பார்த்துக்கு தேவன் கேட்பார், உனக்காக நான் மரித்தேனே, உனக்காக என் இரத்தத்தை சிந்தினேனே, உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்தேனே, உனக்கு நல்ல கல்வி தந்தேனே, நீ பிறப்பதற்கு முன்பாகவே உன்னுடைய முன்னோர்களை நான் ரட்சித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தா என்று கேட்டால் நம்மிடத்தில் இன்று பதில் இருக்கிறதா? இந்த அருள் திரு ரிங்கல் தோபை அவர்கள் தேவனுடைய அன்பை நம்மிடத்தில் காட்டாமல் இருந்தால் இன்று நம்முடைய நிலைமை என்ன? ஜாதி கொடுமையினால் ஒடுக்கப்பட்டிருந்தோம் நாம். தேவனுடைய அன்பு, தேவனுடைய வெளிச்சம் நம்மில் பட்டதால் தான் இன்று நாம் இருக்கிறோம். இன்று ஏசப்பாட்ட கேட்கலாமா, ஏசப்பா எனக்காக நீங்க வச்ச நோக்கம் என்ன? எனக்காக நீர் குறித்த ஒரு தரிசனத்தை ஆண்டவர் நமக்கேண்டி ஒரு பெரிய தரிசனத்தை ஆண்டவர் கண்டிப்பாக வைத்திருக்கிறார். ஆண்டவருக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? ஏசப்பாட்ட என்ன கேட்கலாமா, ஜபம் செய்வோம். உலகோர் உன்னை பகைத்தாலும் உண்மையாய் அன்பு கூறுவாயாற்றார், உன்னை வெறுத்தாலும் உந்தன் சிலுவையை சுமப்பாயா, உந்தன் சிலுவையை சுமப்பாயா, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? அன்பின் தகப்பனே, இந்த வேலை எனக்கு தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இயேசுப்பா, இந்த ஆலயத்தில் அநேக முறை நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கைக்காக மாத்திரம் ஆண்டவரே உம்மிடத்தில் மன்றி கேட்டு இருக்கிறோமாப்பா. ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் தந்தீங்களே ஆண்டவரே. இன்று எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா, உம்முடைய சுத்தத்தை நிறைவேற்றும், உம்முடைய சுத்தத்தை நிறைவேற்றும் ஒரு மனிதர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. அதுக்கு நாங்கள் தகுதி இல்லைதான் ஆண்டவரே, ஆனாலும் உம்முடைய அளவற்ற கிருபையினால் அதை கெஞ்சி கேட்கிறோம்ப்பா. உடைந்த பாத்திரமாக உம்மை கடத்தில் தருகிறோம், உம்மை கேற்ற பாத்திரமாக நீர் வணைந்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 7 திருமொழிக்கான வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 வசனங்கள் 44-49 வரை. லூக்கா 23 வசனங்கள் 44-49 வரை. அப்பொழுது ஏறே குறைய 6 மணி நேரமாயிருந்தது. 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2 கிழிந்தது. ஏசு பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக்கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். 100 அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் சம்பவித்தவைகளை பார்த்தபொழுது தங்கள் மார்பில் அடித்து கொண்டு திரும்பி போனார்கள். அவர்களுக்கு அறிமுகமானவர்களும் கலிலேயாவிலிருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்திலே நின்று இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 7 திருமொழிக்கான வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலும் இந்த செய்தியை கொடுப்பதற்கு என்ன உந்திய என் தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடிந்த ஏழாவது திருவார்த்தை பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 23:46. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி தன் ஜீவனை விட்டார். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பல்லோ பிதாவே, இந்த நன்மைகள் வேலையிலும் உமது சிலுவை தியானங்களை தியானிப்பதற்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்தபடியால் நம்மை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லாரும் சோர்வடைந்திருக்கிற இந்த நேரத்திலும் நீர் புதுபலன் தந்து இந்த சத்தியத்தை கேட்பதற்கு எங்களை ஊக்குவிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். சத்தியத்தை பேச கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தடைகள் எல்லாம் மாறி போட்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். யாராவது வாசிங்க. இயேசு சிலுவையில் முடிந்த ஏழாவது திருவசனம் வாசிக்க கேட்டோம். இந்த ஏழாவது வார்த்தை யூதர்களுக்குள் ஏழு என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு எண். வேதத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் ஏழு குத்து வழக்குகளின் மத்தியில் உலாவுகிறார் என்றும், இந்த ஏழு என்பது ஒரு பூரணத்தையும் முழுமையும் சுட்டிக்காட்டுகிறது. மேலும் ஏழு என்பது ஓய்வை குறிக்கிறது. ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் சகல சிருஷ்டிகளையும் சிருஷ்டித்து ஏழாம் நாள் ஓய்வை பெற்றார் என்று காண்கிறோம். ஆதியாகமம் 2:1-3 பார்க்கும்போது ஆண்டவர் ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் அதை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்தார் என்று காண்கிறோம். ஆக ஏழு என்பது ஒரு பூரணத்தையும் முழுமையும் குறிக்கின்ற வார்த்தை. ஏழாவது வார்த்தை ஆண்டவர் ஏழு வார்த்தைகளை கூறி தன்னுடைய சிலுவை மொழிகளை முடிக்கிறார். ஆறாவது திருவசனத்திலே முடிந்தது என்று வெற்றி குரல் எழுப்பிய கிறிஸ்துநாதர் மகா சத்தமாய், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று கூறுகிறார். சிலுவையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜனங்கள் மத்தியிலும் தன்னுடைய தாயார் மத்தியிலும் சீஷர்கள் மத்தியிலும் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஜனங்களை பார்த்தோ சீஷர்களை பார்த்தோ தன்னுடைய தாயை பார்த்தோ கூறவில்லை. ஆண்டவர் தன்னுடைய பிதாவை நோக்கி கூறுகிறார். ஆண்டவர் தன்னுடைய ஏழு மொழிகளில் தேவகுமாரன் மீட்பின் கிரியையை நிறைவேற்றி இலைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கும் பொழுது இந்த வார்த்தையை கூறுகிறாள். இது ஒரு ஜெப வாக்கியம். ஏழு வார்த்தைகளிலே முதல் வார்த்தை, நான்காவது வார்த்தை, ஏழாவது வார்த்தை. முதல் வார்த்தையும் ஏழாவது வார்த்தையும் பிதாவே என்று கூறுகிறார். நான்காவது வார்த்தை என் தேவனே, என் தேவனே என்று அழைக்கிறார். இது ஒரு ஜெப விண்ணப்பமாக அமைகிறது. இந்த ஏழாவது வார்த்தை ஜெப விண்ணப்பத்தின் வார்த்தை. பொதுவாக யூத தாய்மார்கள் இரவிலே தூங்கப் போகும்போது தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். இந்த ஜபத்தை கூட்டி கொடுப்பார்கள். தங்கள் ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்புவித்து ஜெபிக்க கற்றுக் கொடுப்பார்கள். ஏனென்றால் மறுநாள் என்ன நடக்கிறது என்று தெரியாது. ஒரு மனிதன் தூங்குவான், தூங்குகிறவன் எழும்புகிறது, எழும்பின பிறகுதான் தெரியும். ஆகையால் ஆண்டவரிடம் தன்னுடைய ஜீவனை ஒப்படைத்து ஜெபிப்பது வழக்கம். இன்றைய சூழ்நிலையிலே நாம் யாரும் ஆண்டவரே எனது ஆவியை உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்று சந்தோஷமாக கூற மாட்டார்கள். யாருமே கூற மாட்டார்கள். ஆனால் ஆண்டவருக்குள் மரிக்கிறவர்கள், பரிசுத்தவான்கள் இந்த வார்த்தைகளை கூறுகிறார்கள். ஆண்டவருக்கு ஊழியம் செய்தவர்கள், தன்னிறைவு பெற்றவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்து ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்கள் மட்டுமே இந்த வாக்கியத்தை கூற முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 7:59 வாசிக்கும்போது பரலோகம் திறக்கப்பட்டதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறதை நான் கண்டேன் என்று
சேவான் அறிக்கையிட்ட போது இந்த ஜனங்கள் எல்லாரும் அவரை நோக்கி கல்லறிந்தார்கள். ஜனங்கள் அவரை கல்லறியும் போது சேவான் கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று கூறுகிறார். வேதத்தில் நாம் காண்கிற ஆண்டவரே கல்லறியும் போது கூட தன் ஜீவனை விடும் போது கூட கர்த்தராகிய இயேசுவே என்னை ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சேவான் ஆண்டவரிடம் கூறுகிறார். நாம் இந்த ஏழாம் திருமொழியை நான்கு தலைப்புகளில் தியானிக்கலாம். ஒன்று, இந்த ஏழாம் திருமொழி மேன்மையான வார்த்தை, ஆண்டவருடன் உறவை பலப்படுத்துகிற ஒரு மேன்மையான வார்த்தை. வியாழன் இரவு முதல் ஆண்டவர் விசாரணைக்காக போர்ச்சேவர்களால் அங்கிங்குமெங்கும் அலைக்கழிக்கப்பட்டு பின்பு தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு கசையடிகளும் அவமான பேச்சுகளையும் சுமந்து கோர சிலுவையிலே மூன்று ஆணிகளால் கடாவப்பட்டு தன் உடலில் இருந்த இரத்தம் அவ்வளவும் ஒழுகி போக நமது பாவங்கள் யாவும் அவர் மேல் சுமத்தப்பட்டு அந்தகார லோகாதிபதியாகிய பிசாசின் கிரியைகள் நெருங்கியும் ஆண்டவர் தன்னை இருள் சூழ்ந்த போதும் ஆண்டவர் தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் ஆண்டவர் பிதாவே என்று அழைக்கிறார். பிதாவே என்று அழைத்து அந்த உறவை பலப்படுத்தினதினால் அந்த மரணத்தின் கண்ணிகள் தெரிபட்டது. மரணத்தின் கண்ணிகள் தெரிபட்டதினால் அந்த அந்தகாரம் சூழ்ந்த போதிலும் ஆண்டவர் தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்பு வைக்கிறார். மரணம் என்பது முடிவல்ல, நம்முடைய சரீரம்தான் மண்ணுக்கு திரும்ப ஒழித ஆன்மா ஆண்டவரிடத்தில் தங்கும் என்பது ஒரு மறக்க முடியாத உண்மை. ஆண்டவர் தேவன் தனக்கு கொடுத்த பணியை நிறைவு செய்து ஆண்டவரிடத்தில் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கிறார். கொடுக்கப்பட்ட பணி என்ன? மீட்பின் பணி. இந்த உலகத்தில் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று, பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்று, ரட்சிப்பின் அனுபவத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இந்த பூமியிலே தன்னுடைய பணியை நிறைவு செய்து ஆண்டவருடன் ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுத்து நித்தியத்தின் நிச்சயத்தை பெற்றார். ஆம், நாம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் ஆண்டவரிடம் ஒப்படைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் சிலுவையிலே தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். வாசியுங்கள் பிரசங்கி 8:8. ஆம், ஆவியை விடாதிருக்க ஒரு மனுஷனுக்கும் ஆவியின் மேல் அதிகாரம் இல்லை. ஆவியின் மேல் நமக்கு அதிகாரம் இல்லை. நாம் ஆவியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து தான் ஆக வேண்டும். ரெண்டாவது தலைப்பு ஒப்புவித்தல். ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை பிதாவினிடத்தில் ஒப்புவிக்கிறார். ஒப்புவிக்கிறேன் என்கிற வார்த்தை ஒரு கிரேக்க பதம். இதற்கு பொருள் ஒரு விலையுறந்த பொருளை ஒன்றை திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே பாதுகாப்பான இடத்தில் கொடுத்து வைப்பதையே குறிக்கிறது. ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை ஆவியை பிதாவினிடத்தில் கொடுத்து வைத்தார். ஆண்டவரிடத்தில் கொடுக்கிறார். மூன்றாம் நாள் பாதாளத்தை மிதித்து உயிரோடு எழும்பினார். திரும்ப தன்னுடைய ஆவியை பெற்றுக்கொண்டார். வெளிப்படுத்தல் 1:18 தேவன் தமது ஆவியை பிதாவினிடத்திலிருந்து பெற்று உயிர்த்தெழுந்தார் என்று காண்கிறோம். யோவான் 19:30 முடிந்தது என்று கூறி தலையை சாய்த்து ஒப்பு கொடுத்த தேவன் பூமியில் வாழ்ந்த காலம் முழுவதும் தலை சாய்க்க இடமில்லாதிருந்த இயேசு இறுதியில் பிதாவின் மார்பில் இளைப்பாற தன்னை ஒப்பு கொடுத்தாள். ரோமர் 14:12 காண்கிறோம், ஆதலால் நம்மில் ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். நாம் யாவரும் ஒவ்வொருவரும் நம்மை குறித்து ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய கண்டிப்பில் இருக்கிறோம். மத்தேயு 25 நாம் ஒரு உவமையை காண்கிறோம். தூரதேசத்துக்கு புறப்பட்டு போன எஜமான் தன்னுடைய ஊழியக்காரரை பார்த்து ஒருவனுக்கு 5 தாலந்தும் இன்னொருவனுக்கு 2 தாலந்தும் இன்னொருவருக்கு 1 தாலந்தும் கொடுத்து அவளை பாதுகாக்கவும்
அவைகளை பாதுகாப்பதற்கு சொல்லி தூரதேசம் பிரயாணப்பட்டான். திரும்பி வந்து கேட்டபோது ஐந்து தாலந்து உடையவன் ஐந்து தாலந்தை சம்பாதித்து பத்து தாலந்தாக வைத்திருந்தான். ரெண்டு தாலந்தை பெற்றுக்கொண்டவன் அதை கூடுதல் ரெண்டு தாலந்தாக உயர்த்தியிருந்தான். ஆனால் ஒரு தாலந்தை பெற்றவனோ அதை மண்ணிலே புதைத்து வைத்து அதை எதுவும் பிரயோஜனப்படுத்தாமல் அதை தன்னுடைய ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்து போனான். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறதற்கு கணக்கு கேட்கிறார். தம்மிடம் ஒப்படைத்த காரியத்திற்கு நம்மிடம் ஒவ்வொரு இடமும் கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரிடம் நம்மை ஒப்படைக்க வேண்டும். ஒப்படைத்தால் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், அபரிதமாய் வழி நடத்துவார், நம்மை தாங்குவார், சுமப்பார், ஏந்துவார். ஏன், யுத்தங்கள் வந்தால் என்ன, புயல் காற்று வீசினால் என்ன, கடல் கொந்தளித்தால் என்ன, சுனாமியில் அடித்தால் என்ன, கொள்ளை நோய்கள் வந்தாலும், நம்முடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டாலும், வேலை இல்லை, படிப்பு இல்லை, வருமானம் இல்லை, ஆக எல்லா நிலையிலும் ஆண்டவர் நம்மை நடத்துவார். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரிடம் நாம் ஒப்புவிக்கும் போது ஆண்டவர் நம்மை நடத்துவார். சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் நம்மை நித்தமும் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். மூன்றாவது, இது ஒரு வெற்றியின் வார்த்தை. மூன்றாவது வார்த்தை வெற்றியின் வார்த்தை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் முதலே ஆண்டவரை கொல்வதற்கு வகை தேடினார்கள். ஆண்டவர் பிறந்தபொழுதே ஏரோது ஆண்டவரை கொலை செய்ய வகை தேடினான். ஆண்டவரை அவனால் கொல்ல முடியவில்லை. ஆனால் ஆண்டவருடைய ஊழிய காலங்களிலும் பிசாசு ஜனங்களில் உள்ளே பிரவேசித்து ஆண்டவரை கொல்வதற்கு வகை தேடினான், கல்லறிவதற்கு வகை தேடினான். ஆனால் ஆண்டவர் தனியொருவராய் நின்று யுத்தம் செய்து முழங்குகிறார். பாதகர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு அவரது சரீரம் பாடுகள் அனுபவித்தாலும் அவர் ஆவியை பறித்து கொள்ள மனிதர்களாலும் பிசாசாலும் முடியவில்லை. வாசிங்கள் யோவான் 10:17-18. இந்த வசனத்திலே ஜனங்கள் அவரை கல்லறியும்படியாக கொலை செய்யும்படியாக ஆண்டவர் மேல் கோபம் கொள்ளும்போது ஆண்டவர் கூறுகிறார், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னிலிருந்து ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று கூறி தன்னை கல்லறியப்பட்ட ஜனங்கள் மீது ஆண்டவர் வெற்றி சிறந்தார். எபிரேயர் 2:14-15 வசனங்களை பார்க்கும்போது மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழித்து வெற்றி சிறந்தார். மரண பயத்தில் அடிமைப்பட்டிருந்த யாவரை விடுதலை பண்ணும்படி அப்படியானார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார். பிசாசின் கிரியைகளின் மேல் வெற்றி, சாத்தானின் மேல் வெற்றி, ஜனங்களின் மேல் வெற்றி. ஆண்டவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நான்காவது, நம்பிக்கையின் வார்த்தை. 7 வார்த்தை பூரண நம்பிக்கைக்குரிய அர்ப்பணிப்பின் வார்த்தையாக உள்ளது. ஆண்டவரின் உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய கைகளில், பிதாவின் கையிலிருந்து யாரும் இயேசுவை பறித்து கொள்ள முடியாது. ஏசாயா 49:16 காண்கிறோம், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்றார். ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் தம்முடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உலக மீட்பின் வேலை முடிந்து இளைப்பறுவதற்கு அடையாளமாக தமது ஆவியை பிதாவின் கரத்தில் ஒப்படைத்தார். ஆண்டவர்களே, நம் ஆவியை பிதாவினுடன் ஒப்படைக்க ஆயத்தமாகும். நித்தியத்துக்குள் கடந்து செல்ல நம்பிக்கை உண்டாக்குவோம். மகிமையான நம்பிக்கையானது ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. நம்பிக்கை தரும்
பரலோக வாசஸ்தலங்களை திறந்து மகிமை எனும் ஒளி வீசும் தேசத்தில் குடியிருந்து கிறிஸ்துவோடு என்றும் அரசாளுவோம். தேவன்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஏழு சிலுவை வார்த்தைகளை கேட்டோம். ஏழு சிலுவை வார்த்தைகள் என்று சொல்வதை காட்டிலும் சிலுவையின் ஏழு வார்த்தைகள் என்று சொல்வது மிக சிறந்த வார்த்தை. ஆண்டவர் திருச்சிலுவையிலே ஒரு சிலுவையிலே நின்று தம்மை சூழ்ந்து நின்றவர்களுக்கு புகன்ற வார்த்தைகள் ஏழு. நம்முடைய திருச்சபையிலும் இன்று இந்த திரு வார்த்தைகள் சொல்லப்பட்டன. முன்பெல்லாம் துக்க வெள்ளிக்கிழமை என்று சொல்லிக்கொள்ளுவோம், அன்றெல்லாம் தூக்க வெள்ளிக்கிழமையாக மாற்றிக்கொள்ளுவார்கள். கொடுக்கப்பட்ட நேரத்திற்கு ஆராதனை முடியாது. மதியம் பின்பகுதியிலே தொடங்கி ஏகதேசம் மாலையிலே முடித்து விடுவார்கள். ஆனால் நம்முடைய திருச்சபையிலே இந்த நாள் ஆராதனை பகல் 12:30 மணிக்கும் நிறைவுறும் என்ற இந்த வரையறைக்குள் கொடுக்கப்பட்ட நிலையிலே அந்த வார்த்தைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் ஏழு பேரும் மிக சிறப்பாக ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்திருக்கின்ற சிந்தனைகளை சிதறவிட்டார்கள். அந்த சிந்தனைகள் இன்று அது எல்லாருடைய மனக்கண்முன் பட்ட ஆன்மீக சிந்தனைகள் சொற்றொடர்கள். சாதாரணமாக சொல்லிக்கொள்வோமே, ஒரு அடி அடித்தால் மாறிவிடும், ஒரு வார்த்தை சொன்னால் அது மாறாது என்று சொல்வோம். மறுமை பெற்றுக் கொள்கின்றவர்கள் கடைசியாக என்ன சொன்னார்கள் என்றுதான் கேட்போம். அந்த வார்த்தைக்குத்தான் சிறப்பு இடம். ஆண்டவர் உலகிலே அடிகள் பல பட்டாலும் ஆண்டவர் வைத்த பாதங்கள் அடிகள் ஒவ்வொன்றிலும் அவருடைய வார்த்தைகள் பிரதிபலிக்கின்றன. அவருடைய வார்த்தைகள் உயிர்ப்பித்தது. மாண்டவர்களுக்கும் மீண்டும் ஜீவன் கொடுத்த ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையுள்ளது. காரணம் ஏனென்று கேட்டால், ஆண்டவருடைய பிறப்பிலும் வார்த்தை தான் தூதன் தூதுரைத்தார். இறப்பிலும் திரு ஒரு வார்த்தைகள் தான் ஆண்டவர் இயேசுவை உரைத்தார். இந்த உலகம் படைக்கப்பட்ட வேளையிலும் படைப்பின் வரலாறு சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மனிதர்கள் மாம்சமாய் வெளிப்பட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே வார்த்தை மாம்சமாக மாற்றி தன்னுடைய வார்த்தையினால் மாண்டு போனவர்களுக்கு மீண்டும் ஜீவன் கொடுத்த வார்த்தை, பலவீனர்களுக்கு சுகம் கொடுத்த வார்த்தை, தீய ஆவிகளை ஓட்டின வார்த்தை. நாம் இன்று கேட்டோமே, காற்றையும் கடலையும் அதட்டி கப்பலை படகை சரி நிலைப்படுத்தின வார்த்தை. தவறு செய்தவர்களுக்கு மீண்டும் தவறு செய்யாதிருக்க வேண்டும் என்று கொடுத்த எச்சரிக்கையின் வார்த்தை, அந்த வார்த்தை ஜீவனாயிருக்கின்றன. ஆண்டவர் சொன்ன ஏழு வார்த்தைகளும் ஏழு நபர்கள் பேசினார்கள். ஏழு வார்த்தைகள் நம்முடைய மனக்கண் முன் நின்று மாறிடாதபடி வார்த்தை லோகாஸ், அந்த வார்த்தை ஒரு காலம் ஒழியாது. ஆகவே கிறிஸ்தவுக்குள் அன்பிற்கினியவர்களே, இந்த ஏழு வார்த்தைகள் ஆண்டவர் சிலுவையில் மொழிந்த வார்த்தைகள், மனித வார்த்தைகள் அல்ல, அது புனித வார்த்தைகள் தான். இந்த மனிதர்கள் மூலமாய் ஆண்டவர் பேசியிருக்கின்றார். அதனை ஏனோதானோ என்று விட்டுவிடாமல் அடுத்த ஆண்டும் இந்த வார்த்தை புதுமை என்று கருதுகிறவர்கள் இருப்பார்கள். ஏனென்று கேட்டால், ஒரு வார்த்தைக்கு கூட கீழ்ப்படியாதவர்கள் இந்த ஏழு வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிவார்கள்? ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் ஏழு. அந்த வார்த்தைகளை நாம் எல்லாரும் கேட்டு அதன்படி வாழ்வோம். நல்ல வார்த்தைகளை நவின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் ஏழு நற்செய்தியாளர்களையும் வாழ்த்துகின்றேன். நற்செய்திக்காக ஆயத்தமாக திருமறை பாடங்களை படித்திட்ட ஒவ்வொருவரையும்
நான் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துகின்றேன். இன்னவனமாக சிறப்பெறும் பாடல்கள், ஜெபங்கள், இந்த நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு எல்லாம் நன்றாய் தங்களுடைய பங்களிப்பினை வழங்கின எல்லாருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வார்த்தை மாம்சமானது, மாம்சம் துன்புறுத்த போது கர்த்தர் சொன்ன வார்த்தை நம்முடைய மாம்சம் சரீரம் சார்ந்த தொய்வுகளை மாற்றுகின்றதாகவும் ஆவி ஆன்மாவுக்கு புது ஜீவன் கொடுக்கின்ற உயிரோட்டம் நிறைந்த வார்த்தைகளாகவும் அமைந்திட இங்கு செயல்பட்டவர்கள், சொன்னவர்கள், பேசினவர்கள், செயல்பட்ட எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நல்ல ஜீவன், சுகம், பலன், நீடிய வாழ்வுகளை நல்கி வரும் நாட்களிலும் பயன்படுத்திட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து வேண்டி வாழ்த்துகின்றேன். நன்றிகள். இப்பொழுது கொடுக்கப்பட்ட நேரத்திலே இந்த ஆராதனை நிறைவுற உள்ளது. நிறைவு பாடல் கீர்த்தனை 159. எல்லாரும் எழுந்து பாடுவோம். ஒரு காயோ நெஞ்சமே நீ குருசினில் அந்தோப்பா. Oh,
ஜெபம் செய்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஏழு இறை வார்த்தைகளை கூறிய பிற்பாடு அவர் ஆண்டவரோடு விண்ணக வாழ்விலே தன்னை இணைத்து கொள்ளுகின்றார். ஆண்டவருடைய சரீரம் சிலுவையிலே காணப்பட்ட பொழுது அரிமத்தையே ஊரானாகிய யோசேப்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை நல்லடக்கம் செய்து மீண்டுமாக வாரத்தின் முதலாவது நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த நிகழ்வை நாங்கள் திருமறையிலே காண்கின்றோம். கர்த்தாவே, இப்பொழுதும் நாங்கள் இறை வார்த்தைகளை சிந்தித்து எங்களுடைய இல்லங்களுக்கு புறப்பட்டு செல்லுகின்ற பொழுது உயிர்த்தெழுந்த அதே ஆண்டவருடைய தரிசனத்தை நாங்கள் கண்டு களி கூற ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். யோனா இரவும் பகலும் மூன்று நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் மூன்று நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்று சொல்லப்படுகின்ற இறை வார்த்தைக்கு இணங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுமக்களுக்காக பாடுபட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்ட இந்த நாளிலும் கர்த்தாவே நாங்கள் கிறிஸ்துவின் பாடுகளை சிந்திக்கின்ற பொழுது நாங்களும் கர்த்தாவே எங்களுக்காக ஆண்டவர் பட்ட பாடுகளை நினைத்து எங்களுடைய வாழ்வை ஆண்டவருடைய கரங்களிலே அர்ப்பணம் செய்துவிட எங்களுக்கென்று ஆண்டவர் தந்திருக்கின்றதான கொஞ்ச கால வாழ்வு இதிலே நாங்கள் ஆண்டவருக்கென்று செயல்பட்டு விட ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த ஆராதனையை சிறப்பித்த அத்தனை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆராதனையிலே பங்கு பெற்று கொண்டிருக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினவர்கள் இறை வார்த்தைகளை படித்து ஆண்டவருடைய நாமத்திற்கு புகழ்ச்சி உண்டாக்கினவர்கள் சிலுவையில் மொழிந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஏழு இறை வார்த்தைகளை இறை வார்த்தைகளாய் எங்களோடு பகிர்ந்து கொண்டவர்கள் எல்லா தம்முடையவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த சிறப்பான நிகழ்வுகளிலும் தங்களை இணைத்து கொள்ளுகின்ற அருமையான சபையின் மக்கள், தன்னார்வ தொண்டர்கள், திருச்சபையினுடைய அன்பார்ந்த பொறுப்பாளர்கள், சபை குழு அங்கத்தினர்கள், ஆலய பணியாளர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் கர்த்தாவே இன்றும் நாளையும் அமைதியாக எங்களுடைய வாழ்க்கை பயணத்தின் நிகழ்வுகளை ஆண்டவரோடு இணைத்து செயல்படுத்துவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை புரிவீராக. எங்களையே ஆண்டவருடைய அன்பு கரங்களில் தந்து ஜபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஜபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். தரணியிலே வந்து தம் மக்களுக்கு தரமிகும் வார்த்தைகளை வழங்கி வார்த்தைகளால் ஜீவன் அருளுகின்ற சிலுவையிலும் வார்த்தைகளை மொழிந்து இன்றும் அந்த வார்த்தைகளோடு ஜீவன் சுகம்பன் அருள்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய தேற்றரவாளராகிய தூய ஆவியரின் திருவுறவும் என்றும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நம் எல்லாரோடும் நின்று நிலவுவதாக. ஆண்டவர் உங்களோடு கூடவே இருப்பாராக. எல்லாரும் சமாதானத்தோடு இருப்பிடங்களுக்கு சென்றே வாருங்கள்.